लक्ष्म्या सह ऋषिकेशः देव्या कारुण्यरूपया रक्षकः सर्वसिद्धान्ते वेदान्तेऽपि च गीयते। श्रीयपतियान एम्पेरुमान ஆழ்வார்களை இந்த லோகத்திலே பிறப்பித்து இந்த லோகத்தில் இருக்கிற அடியார்கள் சேதனர்கள் ஜீவாத்மாக்கள் இத்தனை பேரையும் திருத்த வேண்டும் என்பதற்காக அந்த ஆழ்வார்களின் மூலம் திராவிட வேதம் என்று கொண்டாடப்படுகிற திவ்ய பிரபந்தங்களை இந்த லோகத்திற்கு வெளியிட்டான். அப்படிப்பட்ட ஆழ்வார்களுக்குள்ளே ஒரே பெண், பெண் பாவத்தில் பெண்ணாக இருக்கிற ஒரு ஆழ்வார்னு பார்த்தா அது ஆண்டாள் நாச்சியார். அவள் பெரியாழ்வாருக்கு பெண் பிள்ளையாக அவதரித்து வேத வேதாந்தங்களுக்குள்ள இருக்கிற கருத்துக்களையெல்லாம் மிகவும் சுருக்கமாய் தெளிவாக 30 பாசுரங்கள் கொண்ட திருப்பாவை என்கிற திவ்ய பிரபந்தத்திலே நமக்காக அளித்தாள். அப்படிப்பட்ட அந்த திவ்ய பிரபந்தத்திலே ஒவ்வொரு பாசுரத்திலுமே முக்கியமான கருத்துகள் அடங்கி இருக்கிறது. அதில் இன்றைய நாள் பாசுரத்திலே மிகவும் முக்கியமான ஒரு கருத்து ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம்னு நம்ம சொல்லுகிறோம். வெறும் விஷ்ணுவை நாம் பற்றவில்லை, பிராட்டியோடு சேர்ந்திருக்கிற எம்பெருமானைத்தான் நாம் பற்றுகிறோம். வைஷ்ணவர்கள்னு இதை சொல்ல மாட்டோம் யாருமே, ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள்னு சொல்கிறோமே. என்ன காரணம்னா எம்பெருமான் எப்பொழுதும் பிராட்டியோடு சேர்ந்திருக்கிறான். அவன் பிரம்மச்சாரி நாராயணன் அல்லை, ஸ்ரீயப்பதி திருமால், லக்ஷ்மிக்கு கேழ்வன், திருமகள் கேழ்வன் என்ன இப்படி தான் எம்பெருமான் எங்கு பார்த்தாலும் அழைக்கப்படுகிறான். எம்பெருமான் அப்படி தான் எழுந்தருள் இருக்கிறான். ஆகையினாலே எம்பெருமான்னு சொன்னாலே பிராட்டியோடு சேர்ந்தவன் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் என்று தான் கொண்டாடப்படுகிறான். அப்படிப்பட்ட எம்பெருமானை பற்றுவது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைய நாள் பாசுரத்திலே தெரிவிக்கிறாள். முதல்ல அடியன் விண்ணப்பித்த பிரமாண ஸ்லோகம் லக்ஷ்மி தந்திரம் என்ன ஒரு சாஸ்திரம், ஒரு கிரந்தம், அதிலே குறிப்பிடப்படுகிறது லக்ஷ்மியா சக ரிஷிகேஷா தேவ்யா காருண்ய ரூபையா ரக்ஷகா சர்வ சித்தாந்தே வேதாந்தேபிச்ச கீயத்தே. அனைத்து வேதாந்தங்கள், வேதாந்தம்னா உபனிஷத்துகள், எல்லா உபனிஷத்துலேயும் சொல்லப்படுகிற கருத்து என்ன அப்படிங்கிறதா இந்த ரெண்டு வரி ஸ்லோகம் காண்பிக்கிறது. லக்ஷ்மியா சக ரிஷிகேஷா, ரிஷிகேஷன் எம்பெருமானுக்கு திருநாமம். ரிஷிகம் அப்படின்னா இந்திரியங்கள், தேகத்தில் கண், காது, மூக்கு, நாக்கு, செவி, தொடு உணர்ச்சி, இப்படி எத்தனையோ இந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், இப்படிப்பட்ட இந்திரியங்களை எல்லாம் அடக்குவது எப்படி? நாம நம்மளுடைய இந்திரியங்களை அடக்கிக்க முடியுமான்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இத்தனை காலம் இந்த இந்திரியங்கள் அதனுடைய விஷயத்திலேயே மேய்ந்து அனுபவித்து அப்படியே சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற இந்திரியங்களை திடீர்னு நம் வசப்படுத்தணும், கட்டுப்படுத்தணும்னா நம்மால் முடியாது. அப்போ ஆனால் அதை கட்டுப்படுத்த வேண்டி இருக்குது. கட்டுப்படுத்தினாதான் சத்வகுணம் மேலோங்கும், அதனால தான் பக்தி பெருகும், அதனால தான் ஆத்மஸ்வரூபத்தை தெரிந்துக்க முடியும், எம்பெருமானை தெரிந்து கொள்ள முடியும். அப்போ இதற்குண்டான வழி என்ன அப்படின்னு கீதையில் எம்பெருமான் இடத்துலே அர்ஜுனனே கேட்கிறான். என்னுடைய இந்திரியங்கள் மீண்டும் மீண்டும் அதனுடைய விஷயத்திலேயே போகிறதே, இதை எப்படி கட்டுப்படுத்துறது? அப்போ எம்பெருமான் தெரிவிக்கிறான், அதற்கு தான் என்னுடைய திருமேனியை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன். என்னுடைய திருமேனிங்கிறது எம்பெருமான் தெரிவிக்கிறார், அவருடைய அந்த திவ்ய திருமேனிங்கிறது எல்லாருடைய பார்ப்பவர்கள் அத்தனை பேருடைய இந்திரியங்களையும் கவர்வதாக அமைந்துள்ளது. அவருடைய ரூபங்கிறது கண்களுக்கு ஆகர்ஷகமாக இருக்கிறது. அவர் சம்பந்தப்பட்ட மற்ற வஸ்துக்கள் மற்ற இந்திரியங்களுக்கு போக்கியமாக இருந்து விட்டதுன்னா அப்போ இந்திரியங்கள் வெளி விஷயத்துக்கே போகாது. கண்ணு எதையதையோ பார்க்கணும்னு ஆசைப்படுறது, ஆனால் அப்படிப்பட்ட கண்ணுக்கு நாம் புரிய வைக்கணும், யோ இப்படி அழகான உருவத்தோடு இருக்கிற இந்த எம்பெருமான், எம்பெருமானோடு கூடி இருக்கிற பிராட்டி, அவர்களோடு சேர்ந்திருக்கிற அடியார்கள், இப்படிப்பட்ட இவர்களை பார்க்கிறத விட மற்றைய விஷயங்களை பார்த்தா அது எத்தனை காலம் அதெல்லாம் நமக்கு அழகாக தோன்ற போகிறது, எத்தனை காலம் அந்த அழகு நமக்கு பிடித்ததாக இருக்கும். இது நிலையான அழகாக மாறிக்கொண்டே இருக்க போகிறது. உலகத்தில் பார்த்துட்டு இருக்கிற கண்ணால் பார்க்கக்கூடிய அழகுங்கிறது நேரத்துக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கொண்டிருக்கிற அழகு. ஆனால் எம்பெருமான் இடத்துல இருக்கிற அழகுங்கிறது இன்றைக்கி நான் போய் சேவித்தாலும் என்ன அழகோடு இருக்கிறாரோ அதே அழகு ஒரு துளி குறையாமல் இன்னும் பல காலம் பிற்பாடு சேவிப்பவர்களுக்கும் அப்படியே தான் சேவிக்க போகிறார். ராமானுஜர் காலத்தில் அவர் என்ன திருமேனியை சேவித்தாரோ அதே அழகுள்ள திருமேனியை தான் இன்று நான் சேவிக்கிறேன். அப்போ எத்தனையோ பல்நெடுங் காலம் ஆனாலும் இன்னும் எம்பெருமான் இடத்துல அந்த அழகு குறையவே இல்லையே. அப்போ இப்படிப்பட்ட உயர்ந்த அழகு கண்ணோ இந்த கண்கள் படைத்திருக்கிறனன்னு பார்த்து உணர்ந்து கொண்டு நம்முடைய இந்திரியங்களெல்லாம் அவர் பேரில் செலுத்தினோன்னா அப்போது எம்பெருமானுடைய அந்த திருமேனியை நம்முடைய இந்த இந்திரியங்களுக்கு விஷயமாக்கினால் அப்போ இந்திரியங்கள் தானாக வசத்திற்கு வரும், கட்டுப்படும். இதைத்தான் எம்பெருமான் கீதையில் தெரிவிக்கிறார். என்னுடைய சுபாஸ்ரயமான திருமேனி, சுபாஸ்ரயம்னா
இந்த இந்திரியங்கள் போய் ஆசிரயிக்கிறது. கண்ணு ஒரு விஷயத்தை ஆசிரயிக்கிறது, அதே மாதிரி நாக்கு எதோ அனுபவிக்கணும், எதோ வஸ்துக்களை சாப்பிடணும்னு தேடுறது. இந்த மாதிரியான தேடலும் பொழுது நல்ல சுபமான ஒரு வஸ்துவை நாக்குக்கிட்டு, சுபம்னா என்ன, இந்த இடத்துல பகவானுக்கு கண்டருளி பண்ண பிரசாதம், நைவேத்தியம் பண்ணப்பட்ட பிரசாதம், அதுக்கு ஒரு குறைச்சலா. இப்போ மார்கழி மாதம் வந்தாலே மார்கழி 30 நாளும் கார்த்தால பொங்கல் பிரசாதம் உண்டு. அதே மாதிரி விசேஷ பாசுரம், நாயகனாய் பாசுரம், கூடாரை வெல்லும் சீர்பாசுரம், இதுக்கெல்லாம் எம்பெருமான் விசேஷமாக தலிகை கண்டருளி சக்கர பொங்கல் ஷீராண்ணம்னு எத்தனையோ உண்டான அத்தனை திருப்பணியாரங்களும் எம்பெருமான் கண்டருளுகிறான். நைவேத்தியமாக அவன் கண்டருளினா ஒரு பருக்கியான அவர் நேராக உள்ளே எடுத்துக்கிறாரான்? மொத்தம் அடியார்களுக்கு தான், தான் தன்னுடைய கண்களால் அத்தனையும் கட்டாட்சித்து சத்வகுணமாக அந்த பிரசாதத்தை ஆக்கி மறுபடியும் நமக்கு தருகிறார். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நாக்குக்கு கொடுத்துட்டோன்னா அப்போ சத்துவகுணம் மேலோங்கும், இந்திரியங்கள் வெளி விஷயத்துக்கு போகாது. அப்போ எம்பெருமான் சம்பந்தப்பட்ட அத்தனையும் சுபாசிரயம், எம்பெருமானுடைய திருமேனிங்கிறது சுபமான ஆசிரியம், மங்களமான ஆசிரியம். அதை இந்த இந்திரியங்களுக்கு நாம் விஷயமாக்கினோம்னா அப்போ கெட்ட கெட்ட விஷயங்கள், கண்ட கண்ட விஷயங்கள்ல இந்த இந்திரியங்கள் மேயாது. அப்போ இந்திரியங்கள் தானாக கட்டுப்படும். கட்டுப்பட்டதுன்னா என்னாகும்? ஆத்மா தன்னிடத்திலே அந்த உணர்வுங்கிறது, அந்த ஞானம்ங்கிறது வெளியில தேடாமல் தன் உள்ளே தேடி ஆத்மா யாருங்கிற உண்மையான அந்த ஞானம் நமக்கு ஏற்படும். நம்மை நாமே உணர்வோம். நாம் எப்படிப்பட்டவர் அப்படின்னா எம்பெருமானுக்கு சேஷப்பட்டவர். எம்பெருமான் தான் சுவாமி பரமாத்மா, அவருக்கு கட்டுப்பட்டவர் தான் இந்த ஜீவாத்மா. நான் எதற்காக இங்கு படைக்கப்பட்டுள்ளேன் இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் தன்னடையே மனசு அதை குறித்து திரும்பி அதை சிந்தித்து உண்மையான ஞானத்தை பெறுவதற்கு உண்டான வழி ஏற்படும். அப்போ இந்த இந்திரியங்களை கட்டுப்படுத்துறதுங்கிறது தான் முதல் காரியம். அது எப்படி ஏற்படும்னா, ரிஷிகேஷனான எம்பெருமான் இந்திரியங்களுக்கு தலைவர், ஈசன்னா தலைவர், ரிஷிகம்னா இந்திரியங்கள். இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் தலைவனாக யார் இருக்கிறார்னா எம்பெருமான் இருக்கிறார். உண்மையில் ஆத்மாவே அந்தந்த இந்திரியங்களை அடக்கிற தலைவனாகத்தான் இருந்தது. ஆனால் இந்த சம்சாரத்தில் வந்து சிக்குண்டதினாலே, இதுக்கு எதோ விஷயங்கள் மேலே பற்று வந்ததினாலே இவன் ரிஷிகேஷனாக இருக்க முடியவில்லை. அப்போ ரிஷிகேஷனாக இருக்கிற அந்த எம்பெருமானுடைய திருவடியில் விழுந்து அவருடைய அந்த விஷயங்களையே நம்முடைய இந்திரியங்களுக்கு விஷயமாக ஆக்கிவிட்டால் அப்போ தன்னுடைய இந்திரியங்கள் வசத்துக்கு வந்துவிடும். இதைத்தான் ரிஷிகேஷன்கிற எம்பெருமான் அவருடைய திருநாமம் காட்டி கொடுக்கிறது. சரி, இப்படி இருக்கிற இந்த எம்பெருமான் நம்மை ரட்சிப்பரா? இந்திரியங்களெல்லாம் அவர் பேரில் செலுத்தினா நமக்கு வசத்தில் ஏற்பட்டு விடுமான்னா பிரமாணம் என்ன தெரிவிக்கிறது? வெறும நாராயணனிடத்தில் செலுத்தினால் மனசு போவது கஷ்டம். லக்ஷ்மியா சக ரிஷிகேஷா, பிராட்டியோடு சேர்ந்திருக்கிற எம்பெருமானை பற்றினால்தான் இது நமக்கு நிச்சயமாக ஏற்படுமா? எது? இந்திரியத்தை அடக்குதல், அதே மாதிரி எம்பெருமான் நம்மை ரட்சித்தல். லக்ஷ்மியா சக ரிஷிகேஷா தேவ்யா காருண்ய ரூபையா ரக்ஷகா சர்வ சித்தாந்தே வேதாந்தே பிச்ச கீயத்தே. தனித்து எம்பெருமான் நம்மை ரட்சிக்கிறானான்னு கேட்டால் அவன் ரட்சிக்க மாட்டான். பிராட்டியோடு சேர்ந்தாதான் எம்பெருமான் ரட்சிக்கிறான். இது எத்தனையோ இடங்கள் இப்போ பிரமாணம் வேதம் இப்படி தெரிவிக்கிறது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல ஸ்ரத்தையா தேவஹா தேவத்வம் அஷ்ணுதேன்னு இன்னொரு இடத்துல பிரமாணம் தெரிவிக்கிறது. ஸ்ரத்தான்னா பிராட்டிக்கு திருநாமம், மகாலட்சுமிக்கு ஸ்ரத்தா அப்படின்னு திருநாமம். ஸ்ரத்தையா தேவஹா, பிராட்டியோடு சேர்ந்திருக்கிற தேவன் தான் தேவனாகிறான். அதற்கு முன்னாடி அவன் அதேவனாக இருக்கிறானான்னு கேட்டால் இல்லை, தேவன் திருநாமம் உண்டு, ஆனால் பிராட்டியோடு சேர்ந்து இல்லைன்னா அவரை யாரும் தேவன்னே மதிக்க மாட்டார். தேவன்னா என்ன அர்த்தம்? எல்லோருக்கும் தலைவன், சுவாமி, அழகு பொருந்தியவன், எல்லா குணங்களுக்கும் ஒரே இருப்பிடமாக இருப்பவர் தான் தேவன்கிற சப்தத்துக்கு அர்த்தம். அப்படிப்பட்ட பெருமாள் கூட பிராட்டியோடு சேர்ந்திருந்தால் தான் அவன் தேவனாக மதிக்கப்படுகிறானாம். ஏன்னா பரமாத்மா யாருன்னு அடையாளம் சொல்லும் பொழுது பிராட்டிக்கு யாரு கேள்வனோ, யாருடைய திருமார்பிலே பிராட்டி வீற்றிருக்கிறாளோ, அவளுடைய திருவடி, அந்த திருவடியில் அழகாக அந்த செம்பஞ்சு குழம்பு வச்சு திருவடியில் நன்ன நலங்கள்லாம் இட்டு அலங்கரித்திருக்கிறாள் பிராட்டியினுடைய திருவடிகள். அது திருமார்பிலே பட்டுப்பட்டு அந்த திருமார்பு சிவந்து இருக்குமா? இந்த சிவந்திருக்கிற மார்பு யாருக்கு இருக்கிறதோ அவர் தான் இந்த ஜகத்துக்கெல்லாம் ஒரே சுவாமி, அவர் தான் இந்த ஜகத்தை படைத்து அழித்து காக்கிறார்னு உபனிஷத்துகள்லாம் தெரிவிக்கிறது. அப்போ பிராட்டி இருக்கிறனால தான் எம்பெருமானே நாம் தெரிந்து கொள்கிறோம். எம்பெருமான் யாருன்னு கேட்டால் அடையாளம் சொல்ல வேண்டாமா? இன்னார் ராமசுவாமினா இப்படி இருப்பார், கிருஷ்ணசுவாமினா இப்படி இருப்பார்னு அடையாளம் சொல்கிறோமே. அதே மாதிரி பகவான்னா அவருக்கு அடையாளம் சொல்லணுமே. எப்படி அடையாளம் சொல்கிறதுன்னா, யார் திருமகளை திருமார்பிலே கொண்டிருக்கிறாரோ, யார் திருமகளுடைய திருவடிப்பட்ட அந்த மார்பு சிவந்திருக்கிறதோ அவர் தான் திருமகள் கேழ்வன், அவர் தான் இந்த ஜகத்துக்கு சுவாமின்னு அடையாளம் சொல்கிறதுக்கே பிராட்டி தேவைப்படுறான்னா, அப்போ எம்பெருமான் நம்மை ரட்சிப்பதற்கு அவசியம் பிராட்டியோடு சேர்ந்துதான் ரட்சிக்கிறான். அப்படி பிராட்டி இல்லாத இடத்துல போய் யாரானோ ரக்ஷணம் பெற்றிருக்கிறார்களான்னா இதுவரைக்கும் எங்கேயும் தெரியல. பாருங்க, இப்போ சூர்பனகை வந்தா, ராமாயணத்திலேயே சரித்திரத்தை பார்த்தா எங்கெங்கெல்லாம் ராமன் தனித்திருக்கிறானோ அங்கங்கெல்லாம் வதம், ஏதானோ அரக்கர்களோ அசுரர்களோ வதம் தான் ஏற்பட்டிருக்கும்.
முதல்ல திருக்கல்யாணமே நடைபெறவில்லை. சீதா பிராட்டியோட திருக்கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி விஸ்வாமித்திரர் கூட்டிட்டு போனார். அப்போ பிரம்மச்சாரி ராமரா தான் இருந்தார். அந்த சமயத்தில் பாருங்கோ தாட்டகை முதல் வதமே யாருன்னா பெண்ணை தான் வதம் பண்ணார். கொஞ்சம் யோசிச்சார், ஐயோ பெண்ணாக இருக்காளேன்னு. விஸ்வாமித்திரர் என்ன சொல்கிறார், பெண்ணுன்னு பார்க்காத, இவ மொத்த அகங்கார மமகாரத்துக்கு ஒரே உருவமாக இவ இருக்கிறாள். அதனால் அவித்யை என்னென்ன அறிவின்மையோ எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே உருவமாக இவளை பார்த்து இவளை இப்பொழுதே முடித்தாதான் மேற்கொண்டு ரிஷிகளெல்லாம் ஒழுங்காக யாகத்தை பண்ணி முடிக்க முடியும். அதனால் பெண்ணுன்ற இந்த வெறும் உடலை மாத்திரம் பார்க்காதே, அவளுடைய உள்ளம் அவளுடைய குணத்தை பார், எல்லாம் தீய குணத்தினுடைய ஒரே உருவமாக இருக்கிறாள், இப்பொழுதே அழின்னு சொல்கிறார். அதனால் உடனே அழித்து விடுகிறான். அப்போ தாட்டகை வதம் பண்ணிடுறார். அதுக்கப்புறம் அந்த மாரீச்சனை ஓட்டி விடுறார். சுபாகுவையும் வதம் பண்ணிடுறார் அந்த சமயத்தில். அதே திருக்கல்யாணம் நடைபெற்ற பிற்பாடு இந்த மாதிரியான வதங்கள் நடந்திருக்கிறதானா, நடந்திருக்கு. ராவண வதம் நடந்திருக்கு. அப்போ பிராட்டி கூட இருந்தாளானா, இல்லை அவள் தான் சிறை வைத்து விற்க, ராவணன் சிறை வைத்துட்டாரு. அசோகவனத்தில் பிராட்டியை பிரித்து கொண்டு போய் சிறை வச்சாச்சு. அந்த சமயத்தில் தனித்து இருக்கிற சமயத்தில் தான் ராவணன் அழிந்தான். அப்போ கூட ராவணனுக்கு எவ்வளவோ சந்தர்ப்பம் கொடுக்கிறார் ராமர். சீதா பிராட்டியும் உபதேசிக்கிறார், மித்ரம் உபயிக்கும் கர்த்தும், நீ ராமனோட நண்பன்னு சொல்லிட்டு போனால் கூட நீ தப்பித்து விடலாம், வீணே அவனிடத்துல போய் உன்னுடைய பிராணனை விட்டு இப்படி இந்த அரக்கர் குலத்துக்கே நாசத்தை ஏற்படுத்தாதேன்னு எவ்வளவோ சீதா பிராட்டியும் உபதேசித்தா. ஆனால் எதையும் கேட்காமல் யுத்தத்திற்கு வந்தான். யுத்தத்தில் கூட நிராயுதபாணியாக நிற்கும் பொழுது இன்று போய் நாளைவான்னு சக்கரவர்த்தி திருமகன் அனுப்பி வைத்தார். அன்றைக்கும் அவன் திருந்தாமல் மறுபடியும் ஆயுதங்கையோடு வந்தவுடனே தான் ராமர் அவனை வதம் பண்ணி முடிக்கிறார். அப்போ ராவணனுடைய வதம் பார்க்கிறோம். இதெல்லாம் பிராட்டி இல்லாத சமயம். இப்போ பிராட்டி இருந்த சமயத்தில் ரக்ஷணம் கண்டிப்பாக நடந்திருக்கா, ஒருத்தர் அபராதமும் பண்ணியிருக்கணும். அதே சமயத்தில் பிராட்டி கூட இருக்கிற சமயத்தில் அவருக்கு தண்டனையும் கிடைக்காமல் இருக்கணும். இப்படி ஒன்று உண்டான்னு கேட்டால் ரெண்டு, ஒன்று சூர்பனகா பிராட்டி, அதாவது சூர்பனகை வந்தா அவள் வந்து ராமனை அடையணும்னு ஆசைப்படுறா. எப்படி ஆசைப்படுறான்னா, சீதா பிராட்டியை வேண்டாம், ராமனை மாத்திரம் தனித்து ஆசைக்கொள்கிறான், ராமனிடத்துல ஆசை. உடனே ராமர் என்ன சொல்கிறார், இல்லை இல்லை நான் என்னுடைய மனைவியோடு இருக்கேன், இந்த தடவை ஏகதார விரதம், ஒரு தாரம் தான் நான் கூட வைத்து கொள்வேன், ஒரு தாரத்தை மாத்திரம்தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அவளோட தான் இருப்பேன்னு ஒரு விரதம் எடுத்துட்டுருக்கேன், அதனால் எனக்கு பல தாரங்கள் கிடையாது, நீ என்னோட தம்பி லக்ஷ்மணர் இருக்கார் அவரை போய் பாருன்னு சூர்பனகையை அனுப்பி வைக்கிறாள். சூர்பனகை சரி, ராமருடைய அதே ஜாட அழகு, அவள் தோத்தது அழகுக்கு, ராமருடைய அழகை பார்த்த உடனே இப்பேற்பட்ட பேரழகனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவனை நான் கணவனை அடையணும்னு ஆசைப்பட்டான். சரி, அவருடைய தம்பியும் அதே ஜாடையில் தானே இருக்க போகிறார், யாரோ ஒருத்தர் கிடச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி லக்ஷ்மணர் இடத்துல வந்து பிரார்த்திச்சா. அவர் என்ன சொல்லிட்டார், இல்லை இல்லை நான் தொண்டு பண்ணுறதுக்குன்னு வந்திருக்கேன், ராமருக்கும் பிராட்டிக்கும் தொண்டு செய்வதற்குன்னு வந்திருக்கிறேன், தொண்டனாக இருக்கிற என்ன கல்யாணம் பண்ணிட்டா நீயும் தொண்டு பண்ணுற அந்த நிலைக்கு சேர்ந்து விடுவாய், அப்படி வேண்டாம், நீ ராமரையே கல்யாணம் பண்ணிக்கோ, எல்லாருக்குமா சேர்ந்து நான் தொண்டு பண்ணுறேன்னு லக்ஷ்மணர் மறுபடியும் ராமர் இடத்துலேயே அனுப்பி வைத்தார். இப்படி மாறி மாறி அண்ணன் இடத்துல போனால் தம்பி இடத்துல அனுப்புகிறார், தம்பி இடத்துல போனால் அண்ணன் இடத்துல அனுப்புகிறார். இதற்கெல்லாம் காரணம் என்ன, நடுவில் சீதா பிராட்டின்னு ஒருத்தர் இருக்கிறதுனால தானே ராமர் என்னை கைவிடுறேன்னு பார்க்குறார். நான் சீதா பிராட்டி இப்போவே துன்புறுத்தி அவளை அழித்து விடுகிறேன்னு சூர்பனகை பிராட்டியின் இடத்துல அபச்சாரப்பட போக, அப்பொழுது ராமபிரான் சொல்கிறார், இதுவரைக்கும் நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருந்தா, ஆனால் இப்பொழுது சீதா பிராட்டியின் இடத்துல துன்பம் கொடுக்க போகிறாள்னா இனி பார்த்திருந்து பிரயோஜனம் இல்லை, லக்ஷ்மணா அவளை நீ இப்பொழுதே ஏதானும் செய்து அவளை இந்த இடத்துலேருந்து விரட்டுங்கிறார். உடனே காது மூக்கு அறுத்து விடுகிறார் லக்ஷ்மணன், சூர்பனகை நகர்ந்து விடுகிறாள்னு பார்க்குறோம். அப்போ ராமனை மாத்திரம் தனித்து ஆசைப்பட்டா காது மூக்கு அறுபட்டு போயிடுது. சரி, ராவணன் என்ன பண்ணான், சீதா பிராட்டியை மாத்திரம் தனியாக ஆசைப்பட்டான், எனக்கு ராமர் வேண்டாம் சீதா பிராட்டியை மாத்திரம் நான் அடையணும்னு ஆசைப்பட்டான். அப்படி இருக்கிறவனுக்கு தலையே போயிடுது. அப்போ தனித்து பிராட்டி ஆசைப்பட்டாலும் சரி, தனித்து எம்பெருமானை ஆசைப்பட்டாலும் சரி, நமக்கு ஓய்வு கிடையாது. ரெண்டு பேரையும் சேர்த்து பற்றினோன்னா நிச்சயம் நமக்கு ஓய்வு. அப்படி ஒருத்தருக்கு ஓய்வு கிடைத்ததானா, விபீஷணன். அவர் என்ன பண்ணார், நேராக அக்கறையிலேருந்து கிளம்பி இக்கரைக்கு வந்தார். வந்தவர் ராமரை சரணமாக பற்றினார். சந்தேகம் வரும், இங்கே பிராட்டி கூட இல்லையே, பிராட்டி அசோகவனத்தில் இருக்கும் பொழுது தானே விபீஷணன் அங்கிருந்து கிளம்பி ராமரிடத்துல சரணாகதி பண்ணினார். கூட பிராட்டி இல்லாத சமயத்துலன்னா சரணாகதி பண்ணியிருக்கார். அப்போ எப்படி இது பிராட்டியோடு இருக்கிற ராமரிடத்துல தான் பத்தினார்னு எப்படி சொல்ல முடியும்னா, பிராட்டியினுடைய அனுகிரகம் தான் தேவை. பிராட்டியும் ராமரும் சேர்ந்து இருக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் இங்கே இல்லை. பிராட்டிங்கிறவள் நம்ம இடத்துல அருளி விட்டாள்னா எம்பெருமான் நமக்கு அருளுகிறான். இதுதான் முக்கியமான கருத்து இந்த இடத்துல பார்க்க வேண்டும். நாம் எம்பெருமானை பற்றும் பொழுது பிராட்டியினுடைய அருளை பெற்று எம்பெருமானை பற்றுகிறோமா அப்படிங்கிற விஷயம். இப்போ விபீஷண ஆழ்வானுக்கு பிராட்டியினுடைய அருள் இருந்துதான்னு கேட்டால், 10 மாதம் அங்கே இருக்கும் பொழுது பிராட்டிக்கு நல்வார்த்தை சொல்லி அவளை ஆஸ்வாசப்படுத்தினவர்கள் யாருன்னு கேட்டால், விபீஷணருடைய மகள், விபீஷணருடைய தங்கை, விபீஷணருடைய தர்மபத்தினி திரிஜடைன்னு ஒருத்தி,
அனலான் ஒத்தி சரமான் ஒத்தி இந்த மூணு பேரும் தான் விபீஷணன் ஆழ்வானுடைய சம்பந்தப்பட்ட இந்த மூவரும் தான் அசோகவனத்தில் இருக்கிற பிராட்டிக்கு நல்வார்த்தை சொல்லி ஆறுதல் சொல்லி 10 மாதம் கூட இருந்து எல்லா உபச்சாரங்களையும் பண்ணி கொண்டிருந்தாலாம். மற்ற ராவணன் 700 ராட்சசிகளை அங்கே வேலைக்கு வச்சிருந்தானாம். என்னத்துக்கு 700னா, ஒரு நாளைக்கு 100 ராட்சசிகள் போய் துன்புறுத்த வேண்டியது, அடுத்த 6 நாள் அவள் ஓய்வெடுத்துக்க வேண்டியது. ஒரு நாள் முழுக்க துன்புறுத்தணும். துன்புறுத்தினதுனால அவளுக்கு என்ன சிரமம்னு இல்லை, இவாளுக்கு ரொம்ப சிரமமா அத்தனை அளவுக்கு அவளுக்கு கொடுமைப்படுத்திட்டு 6 நாள் திரும்பி ஓய்வெடுத்துட்டா தான் திரும்பி அடுத்த நாள் வந்து அவள் இன்னும் வேகமாக துன்புறுத்த முடியுமா. அதனால 700 ராட்சசிகளை அவன் நியமித்திருந்தான்னு காட்டுகிறார்கள் ராமாயணத்தில். அந்த சமயத்திலேயும் அப்படி அவருக்கு நடுவுலையும் விபீஷணனுடைய இந்த சம்பந்தப்பட்ட இந்த மூவரும் பிராட்டிக்கு ஆறுதல் வார்த்தை சொல்லி அவர்களை அவளுக்கு உபச்சாரம் பண்ணி கொண்டிருந்தாள்னா எப்பேற்பட்ட பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்தது. இதனாலே விபீஷணாழ்வான் வரைக்கும் அந்த பிராட்டியினுடைய அருளானது போனது. விபீஷணனுடைய சம்பந்தத்தினால தான் இவர்கள்லாம் பண்ணுகிறார்கள். இவர்களோட சம்பந்தப்பட்டிருக்கிற அந்த விபீஷணாழ்வானும் நன்மை பெற வேண்டும் அப்படின்னு சீதா பிராட்டி அப்போவே திருவுள்ளத்திலே கொண்டாள். அந்த திருவுள்ளத்தில் அவள் நினைத்ததுனால தான் விபீஷணாழ்வான் அந்த சபையை விட்டே கிளம்பினான். ஒருவேளை பிராட்டி இவனுக்கு நன்மை ஏற்பட வேண்டாம், இல்லை அவனை பற்றியே சிந்திக்கலைன்னா இத்தனை காலம் எப்படி விபீஷன் ஆழ்வான் ராவணனோட பொருந்தி தானே இருந்தான். அவனுக்கு நல்ல குணம் இருந்தாலும் சரி, என்னமோ இன்னும் அண்ணன் அப்படின்னு அந்த தம்பின்ற அந்த பாசத்தை பார்த்து கொண்டு அங்கேயே தானே தங்கியிருந்தான். ஆனால் இன்னைக்கு என்ன திடீர்னு அவனுக்கு வந்துடுத்துன்னா, பிராட்டியினுடைய அனுகிரகம், இன்னும் நீ இங்கே இருந்தால் உனக்கு உன்னுடைய ஸ்வரூபத்துக்கே இது சேராது, முதல்ல நீ கிளம்பி ராமனிடத்தில் போய் சேர வேண்டும்னு பிராட்டி திருவுள்ளத்திலேயே நினைத்து விபீஷணனை அருளி விட்டாள், கட்டாட்சித்து விட்டாள். அந்த கட்டாட்சமே காரணமாக கொண்டு தான் விபீஷன் ஆழ்வான் அந்த இடத்துலேருந்து கிளம்பி இங்கே சேதுக்கரைக்கு வந்து சக்கரவர்த்தி திருமகனை ஆசிரயித்தாருங்கிற சரித்திரம் காட்டப்படுகிறது. இது விபீஷன் ஆழ்வானுடைய ஒரு விஷயம். இன்னொரு சமயம் காக்காசுரன் ஒரு அசுரன் வரார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, ராமர் சீதா பிராட்டி மடியில் சயனித்து கொண்டு நன்கு தூங்கி கொண்டிருக்கிறார். சுகசுப்த பராஸ்ரீமான் பாசுரம் ஸ்ரீராமாயணத்தில் சொல்லப்படுகிற ஸ்லோகம். அவ்வளவு அற்புதமாக சயனித்து கொண்டிருக்கிறாராம். அந்த சமயத்தில் பிராட்டி அந்த அழகை சேவித்து கொண்டு அப்படியே மயங்கி அதிலேயே அங்கேயே இருந்து எப்படி ராமபிரான் இருக்காருன்னு அந்த அழகில் ஈடுபட்டு இருக்கிறாள். அந்த சமயத்திலே காக்காசுரன் வந்து பிராட்டியினுடைய திருமுலை தடத்தை தீண்டி ரத்தத்தை பெருக்கினான். உடனே அந்த இரத்த துளி ராமர் பேரில் பட்டுது. பார்த்து அவர் கண் விழிச்சு எழுந்து பார்த்துட்டார். ஐயோ, எப்பேற்பட்ட அபச்சாரம், பிராட்டியினுடைய திருமுலை தடத்தில் இப்படி தீண்டி இப்படி அபச்சாரம் பட்டுட்டானா, இந்த காக்காசுரனை விடுறேனா பாருன்னு பக்கத்தில் இருந்த தர்பத்தை எடுத்தார். பிரம்மாஸ்திரத்தை அதில் உச்சரித்து அதை கிளப்பி விட்டார். அந்த தர்பையை அப்படி அவன் அந்த காக்காசுரன் மேலே வீசினார். காக்காசுரன் எல்லா இடத்துக்கும் சுற்றி தெரிந்தது. தன்னுடைய தகப்பனார், தாயார், இன்னும் உறவுக்காரர்கள், பந்துக்கள், தேவலோகம், இன்னும் என்னென்ன இடம் உண்டோ எல்லா இடத்துக்கும் போய் சுற்றி தெரிந்து, வித்தகனே ராமாவோ நின்ன பயம் என்னழைப்ப அத்திரமே அதன் கண்ணை அறுத்தது மோர் அடையாளம்னு பெரியாழ்வார் திருமொழியில் அற்புதமான பாசுரம். எல்லா இடத்துக்கும் சுற்றி தெரிந்தது. த்ரீன் லோகான் சம்பரிக்ரம்ய என்ன வால்மீகி ராமாயணத்திலும் காட்டப்படுகிற ஸ்லோகம். எல்லா இடத்துலையும் சுற்றி தெரிந்து யாரானும் காப்பாற்றுவர்களா, ராமருடைய இந்த அஸ்திரம் என்னை துரத்தி வந்து கொண்டிருக்கிறது, என்னுடைய உயிருக்கு யாரானும் அடைக்கலம் கொடுப்பார்களான்னு எல்லா இடத்துலையும் சுற்றி தெரிந்து பார்த்தார். ஆனால் எங்கேயும் யாரும் அடைக்கலம் கொடுக்கல. நேராக மறுபடியும் கால் பறந்ததுனால சக்தியெல்லாம் போயிடுத்து. எந்த இடத்துலேருந்து கிளம்பினானோ அந்த இடத்துக்கே வந்து சேர்ந்தான். சோர்வுற்று அப்படியே கீழே விழுந்தான். நல்ல வேளை அவனுடைய பாக்கியம் விழுந்த இடம் ராமருடைய திருவடியாக இருந்தது. ஆனால் விழுந்த சமயத்தில் எப்படி விழுந்திருக்கணும், அந்த ராமருடைய திருவடியில் நம்முடைய தலைப்படுமாறு விழுந்திருக்கணுமா, இல்லை தன்னுடைய கால் படுமாறு விழணுமான்னு கேட்டால் இவன் மாற்றி விழுந்துட்டான். விழற சமயத்தில் காக்காசுரனுடைய கால் போய் ராமருடைய திருவடியில் படும்பாறு விழுந்துட்டான். நம்ம உண்மையில் நம்ம தலை கூட அவருடைய திருவடியில் படுறதுக்கு தகுதி இல்லாத இந்த சரீரம், இப்படிப்பட்ட சரீரத்தை போய் இதில் இருக்கிற தாழ்ந்த அவயமான காலை போய் அவருடைய திருவடியில் படும்பாறு விழுந்துட்டால் அது எவ்வளவு பெரிய அபச்சாரம். உடனே சீதா பிராட்டி பார்த்தாலாம். அப்படியே ராமரை தன் வசம் பார்த்து கொண்டிருக்கிற சமயத்தில் திடீர்னு அந்த காக்கையினுடைய தலையை திருப்பி ராமருடைய திருவடி பக்கத்தில் படுற மாதிரி வச்சுட்டு என்ன சொன்னாலாம், ஐயோ இந்த காக்கா சரணாகதி பண்ணிடுத்து, அதனால் இதை விட்டுடு, உன்னுடைய பிரம்மாஸ்திரத்தை நீ திரும்பி வாங்கிடணும், இதுக்கு உயிர் பிச்சை கொடுக்கணும்னு பிராட்டி மன்றாடி பிரார்த்தித்து உடனே ராமர் என்ன பண்ணுறார், அப்படியா சரி, அப்போனா நான் விட்ட அஸ்திரத்துக்கு ஏதானும் ஒரு பிரயோஜனம் இருக்கணும், உயிரை எடுக்கலை ஆனால் ஒரு கண்ணை மாத்திரம் எடுத்து விட்டுடுறேன், இவன் பண்ணின தப்புக்கு இவன் உணரணுமோ இல்லையோ அப்படின்னு சொல்லி காக்காசுரனுடைய கண்ணை மாத்திரம் வாங்கினார்னு சரித்திரம் காட்டப்படுகிறது. அப்போ பிராட்டி பக்கத்தில் இருந்து அவளிடத்துல பெரிய அபச்சாரம் பட்டிருந்தாலும் அவள் என்ன பண்ணுறான்னா, ஐயோ குழந்த தானே பரவாயில்ல அப்படின்னு அத்தனை அளவுக்கு அன்போடு பேசி ராமரிடத்திலேயே பரிவுடன் பேசி அவருடைய குணத்தையும் மாற்றி கோபத்தையும் மாற்றி அனுகிரகிக்க வைக்கிறாள்னா
அப்போ பிராட்டிக்கு அன்னே பெருமை. அப்போ எம்பெருமானை பற்றும் பொழுது பிராட்டியோடு சேர்ந்துதான் பற்ற வேண்டும். அதைத்தான் பிரமாணங்கள் அத்தனையும் காட்டுகிறது, வேதாந்தங்களும் காட்டுகிறது. நேரே அத்தனை சரித்திரம் இதிகாச புராணங்கள்லையும் எந்த சரித்திரங்களை பார்த்தாலும் பிராட்டியோடு சேர்ந்திருக்கிற எம்பெருமான் ரட்சிக்கிறார். பிராட்டி இல்லாமல் தனித்து போனோம்னா ரட்சித்தாலும் ரட்சிக்கலாம், இல்லை நம்மளை மாதிரி இருக்கிறவா போனால் கண்டிப்பாக தண்டனை தான். ஏன்னா இத்தனை காலம் எத்தனையோ தப்புகளை தானே பண்ணியிருக்கோம். ஏதானும் நல்லதை பண்ணி எம்பெருமான் இடத்துல போய் நின்னோன்னா சரின்னு எம்பெருமான் பார்த்து ரட்சிப்பார். இத்தனை காலம் சம்சாரத்தில் ஏதேதோ தப்புகளை பண்ணி திடீர்னு நின்று போய் நின்றால் அப்போ அவர் ரட்சிக்க மாட்டார், தண்டித்து விடுவார். அதனால் பிராட்டி முன்னாகத்தான் எம்பெருமானை பற்ற வேண்டும். அதைத்தான் ஆண்டாள் நாச்சியார் நன்கு புரிந்து கொண்டாள். நேற்றைய பாசுரத்திலேயே பிராட்டியினுடைய ஒரு விஷயத்தையே அவர் குறிப்பிடவில்லை. யார் யாரை எழுப்பினா அந்த நந்தகோபருடைய திருமாளிகைக்குள்ளே நுழைந்த உடனே முதலிலே நந்தகோபனை எழுந்திராயின்னு பிரார்த்தித்தாள். அடுத்து யசோதை பிராட்டியே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராயின்னு சொன்னவள் நேரே பெருமானிடத்துல போய்விட்டாள். அதற்கப்புறம் உணர்ந்து தான் ஐயோ பாகவதோத்தமரான பலராமர் பக்கத்திலே சயனத்து கிடக்கிறாரே, அவரை எழுப்பியன்னோ இவரை எழுப்ப வேண்டும்னு புரிந்து கொண்டு அடுத்து பலராமரை எழுப்பினார்னு பார்க்குறோம். இப்படி பண்ணினாலும் இதற்கப்புறமும் கண்ணன் எழுந்துக்கவே இல்லையாம். யோசித்து பார்த்தார்கள், என்ன ஆயிற்று அப்படின்னு யோசித்து பார்த்தா அதுக்கப்புறம் தான் தங்களுக்கு புரியறது, ஐயோ பிராட்டி பக்கத்தில் நப்பின்னை பிராட்டி சயனித்து கொண்டிருக்கிறாளே, அவளை பற்றாமல் நாம் நேரே கண்ணனை பற்றினால் அப்போ சூர்ப்பனகை பட்ட பாடுனா நமக்கும் ஏற்படும். தனித்து ராமபிரானை நாம் பற்றக்கூடாது. நாமெல்லாம் செய்யாதன செய்யோம்னு ஏற்கனவே ரெண்டாவது பாசுரத்தில் பிரதிஜை எடுத்துக்கொண்டிருக்கிறோம், உறுதிமொழி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இப்போ அதை மாற்றி செய்யலாமா தப்புன்னு சொல்லி இப்போ உணர்ந்து இந்த இன்றைய நாள் பாசுரத்திலிருந்து மூன்று பாசுரங்கள் இன்றைய பாசுரம், நாளைய பாசுரம், அதற்கு மற்றைய தின பாசுரம், இந்த மூன்று பாசுரங்கள்லையும் பிராட்டியினுடைய சம்பந்தத்தை இட்டு எம்பெருமானை எழுப்புகிறார்கள், பிராட்டியும் எழுப்புகிறார்கள். அதில் என்ன விசேஷம்னா இன்றைய பாசுரம் முழுக்கவே பிராட்டி கோசரம். நாளைய பாசுரத்தில் பார்த்தா முக்கால்வாசி பிராட்டி கால்வாசி எம்பெருமான், அதற்கு மறுநாள் பாசுரத்தில் பார்த்தா முக்கால்வாசி எம்பெருமான் அப்புறம் கால்வாசி பிராட்டியை பற்றின பிரஸ்தாவம் இருக்கும். அதற்கு என்னென்ன காரணம்ங்கிறத அந்தந்த பாசுரங்கள் வரும்பொழுது அனுபவிப்போம். இன்றைய நாள் பாசுரத்தை அனுசந்தித்து அதற்குண்டான அர்த்தங்கள் என்னங்கிறத பார்ப்போம். குந்துமதகளித்தன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளை நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைத்திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலனங்கள் குவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்துக்கு அற்புதமான வியாக்கியானம் காட்டுகிறார். இப்படி எழுப்பின விடத்திலும் எழுந்திராமையாலே தங்களுக்கு புருஷகார பூதையான நப்பிண்ணை பிராட்டியை எழுப்புகிறார்கள். போன பாசுரம் வரைக்கும் கண்ணனை எழுப்பி பார்த்தா ஆனால் எழுந்திருக்கவில்லை. என்ன காரணம்னு யோசித்தவள் புருஷகாரமான பிராட்டியை பற்றவில்லையே. புருஷகாரம்னா நம்ம பேரில் சிபாரிசு பண்ணுகிறாள் பிராட்டி, இப்படிப்பட்ட அடியார்கள் வந்திருக்கிறார்கள் இவனுக்கு நீ அனுகிரகிக்க வேண்டும்னு, இவர்கள் இடத்துல இருக்கிற குற்றத்தை பார்க்க வேண்டாம்னு எல்லாம் எம்பெருமான் இடத்துல எடுத்து பேசி அவருடைய அந்த கருணையை நமக்கு வாங்கி தருகிறார். அந்த செயலுக்கு தான் புருஷகாரம்னு பேர். புருஷகாரம் செய்கிறவள் யாருன்னா பிராட்டி. அப்போ புருஷகார பூதை என்ன பிராட்டியை குறிப்பிடுவர்கள். அப்படிப்பட்ட அந்த பிராட்டியை எழுப்ப வேண்டும். அவள் புருஷகாரமாக அவனை பற்றுவதே பலவியாப்தமாவது. இதுதான் காக்க விபீஷணாதிகள் பக்கலிலே காணலாம். காக்காசுரன் பக்கல்லையும் பார்க்கலாம், விபீஷணாழ்வான் பக்கல்லையும் பார்க்கலாம். என்ன பார்க்கலாம், சீதா பிராட்டியை முன்னிட்டு கொண்டு ராமனை எம்பெருமானை பற்றினால் நிச்சயம் வாழ்வு கிட்டும்ங்கிறத இந்த ரெண்டு பேர் இடத்துல பார்க்கலாம். இப்படி இல்லாமல் பற்றினவர்கள் இடம் உண்டோ, இவனை பற்றின சூர்ப்பனகை அனர்த்தப்பட்டாளிரே. சூர்ப்பனகை வெறும் ராமனை மாத்திரம் ஆசைப்பட்டாள், அனர்த்தப்பட்டாள், காது மூக்கே போச்சு, கடைசியில் மாண்டே போனாள். பெருமாளை ஒழிய பிராட்டியை பற்றிய ராவணனும் அனர்த்தப்பட்டான், எனக்கு சீதா பிராட்டி மாத்திரம் வேணும் ராமனை கண்டா ஆகாதுன்னு இருக்கிற ராவணனும் கடைசியில் தலையே போச்சு. இருவரையும் பற்றினாலிரே ஸ்ரீ விபீஷணாழ்வானைப் போலே வாழலாவது. ரெண்டு பேரையும் சேற்று பற்றினா விபீஷணாழ்வானுக்கு கிடைத்த கைங்கரியம் போல நமக்கும் கைங்கரியம் கிடைக்கும். அபினிவேச பிரேரித்தைகளாலேயே முந்துறவே கிருஷ்ணனை பக்கலே மேல் விழுந்தார்கள் இவர்கள். சரி, அப்போ முதல்லையே பிராட்டியை பற்றி கொண்டு தானே வரணும். ஏன் இவர்கள் இப்படி முதல்ல நேற்றைய பாசுரத்தில் பிராட்டியை சொல்லலைன்னா அது ஒன்றும் இல்லை, அபினிவேஷம், ரொம்ப ஆசை ஜாஸ்தி, எம்பெருமான் இடத்துல ரொம்ப அன்பு ஏற்பட்டதினால அவனையே பார்த்துட்டு இருக்கிற சமயத்தில் மற்றதெல்லாம் மறக்கடிச்சுடுறானா, எம்பெருமானே மயக்கடிச்சுடுறான், மறக்கடிச்சுடுறான், அதனால் ஏற்பட்டது. அங்கு காரியம் பலியாமையாலே வழியே போக வேணும் என்று புருஷகாரத்தில் எழுந்தார்கள். எம்பெருமானை சேவித்த உடனே அவனுடைய அழகே ஈர்க்கப்பட்டு அதனாலே நேரே அவனை பற்றுவதற்கு போய்விட்டார்கள். இவர்களுக்கு முறை தெரியும்,
ஆனாலும் மயக்கத்தினாலே அழகினாலே மயக்கப்பட்டதினாலே கொஞ்சம் சற்று பிராட்டி மறந்த போல இருந்து எம்பெருமானை பற்றினார்கள். ஆனால் அது ஒன்றும் பலமே அழிக்கலை. எம்பெருமான் எழுந்துக்கவே இல்லை, பேசவும் இல்லை. அதனால் சட்டுன்னு உணர்ந்து கொண்டு இவ இப்படி புருஷகார பூதையான நப்பின்னை பிராட்டி முதல்ல எழுப்புவோம் என்று இந்த பாசுரத்தில் எழுப்புகிறார்கள். ஆசிரயன வேலையிலேயே கிரமம் பார்ப்பது, போக வேலையிலே கிரமம் பார்க்க போகாதே. ஆசிரயன வேலை அப்படின்னு ஒன்று, போக வேலைன்னு ஒன்று. ஆசிரயன வேலைனா நம்ம எம்பெருமானை போய் பற்றுவது. பற்றும் காலத்திலே எந்த விதத்தில் பற்றணுமோ அந்த கிரமத்தில் தான் பற்றணும். போக வேலை அனுபவிக்கிற திசையில தான் எப்படி வேணாலும் மாறி அனுபவிக்கலாம். ஆனால் பற்றுகிற திசைன்னு பார்த்தா அந்த கிரமத்தில் தானே நம்ம பண்ண வேண்டும். எந்த ஒரு காரியமே இருக்கட்டும், இப்போது நம்ம ஒரு ஒரு உணவை தயாரிக்கிறோம், ஒரு உப்மா பண்ணுறோம்னாலே கிரமமாக பண்ணாதான் உப்மா கடைசியில் உப்மாவாக வரும். அரிசி எடுக்கணும், அதாவது நொய் எடுக்கணும், ஜலம் சேர்க்கணும், பாத்திரத்தில் அந்த ஜலத்தை கொதிக்க விடணும், அதுக்கப்புறம் இந்த ரவையை கொட்டணும். இதெல்லாம் இந்த கிரமத்தில் பண்ணினாதானே உப்மா கடைசியில் வரும். நான் எனக்கு உப்மா மாத்திரம் வேணும், அதை அனுபவிக்கிறதுக்கு அதில் இது இருக்கணும் அது இருக்கணும்னு எல்லாம் ஆசைப்பட்டுட்டு இந்த கிரமத்தில் எதையுமே சரியாக செய்யலைன்னா கடைசியில் அந்த பொருளானது பண்டமானது தின்பண்டம் ஒழுங்காக சரியாக தயாராகி வருமானன்னா வராது. அதே போல் இப்போ எம்பெருமானை பற்றுதல்ங்கிற ஒரு காரியம் நடைபெறணும்னா அது கிரமமாகத்தானே நடைபெறணும். அப்போ பிராட்டியை முன்னிட்டு கொண்டு தான் எம்பெருமானை பற்ற வேண்டும். அப்புறம் பிராட்டியை பற்றின பிற்பாடு எம்பெருமானை அனுபவிக்கும் போது அது எப்படி வேணால் அனுபவித்துக் கொள்ளலாம். பிராட்டியோடு சேர்ந்து அனுபவிக்கலாம், முன்னம் பிராட்டியோடு சேர்ந்திருக்கிற எம்பெருமானை அனுபவிக்கலாம், இல்லை எம்பெருமானுடைய புருஷகாரத்தோடு பிராட்டி அனுபவிக்கலாம்னு அனுபவ தசையில் அந்த மாற்றங்கள் இருக்கலாம். ஆனால் இப்போ நாம் முதல்ல பற்றும் பொழுது பிராட்டி முன்னாகத்தான் பற்ற வேண்டும் அப்படிங்கிறத அவதாரிகையில் காட்டினார். மேற்கொண்டு அர்த்தம், உந்து மத கழித்தன் மதத்தை உந்தான் என்றுள்ள களிறு மத்தகஜம் போலே இருக்கும் பலத்தை உடையவன் ஆணைகளோடைய பெரும்படியான மெடுக்கை உடையவன் என்கை. இந்த பாசுரத்திலையும் நந்தகோபனுக்கு பெரிய கொண்டாட்டம், அதாவது அவரை முதல் முதல்லையே கொண்டாடினார். நந்தகோபன் குமரன் யசோதை இளம்சிங்கம்னு முதல் பாசுரத்தில் சொல்லும் பொழுதே கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் அப்படின்னு மாமனாரை முதல்லையே முதல் பாசுரத்தில் கொண்டாடியாச்சு. அதற்கப்புறம் மறுபடியும் நாயக்கனான் என் நந்தகோபனுடைய கோவில் காப்பானேன்னு அங்கே ஒரு தடவை கொண்டாட்டம், நீர்தான் எனக்கு சுவாமின்னு. போன பாசுரத்திலையும் எம்பெருமான் நந்தகோபாலான் அங்கேயும் கொண்டாடியாச்சு. இப்போ மறுபடியும் இங்கே என்ன கொண்டாட்டம்னா ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு அர்த்தம். முதல் முதல்ல இப்போ ஏற்பட்ட எம்பெருமானே இவருக்கு அடங்கி இருக்கிறார் அப்படின்னு காட்டுறதுக்கோசரம் அங்கே நந்தகோபன் குமரன்னு தெரிவித்தார். அப்படி அடங்கி இருக்கிறதுனால இந்த நந்தகோபன் எப்படிப்பட்டவர்னா எங்களுக்கெல்லாம் சுவாமி நாயக்கனாய் இருப்பவர்னு அந்த பாசுரத்தில் தெரிவித்தார். அப்படி இருப்பவர் எப்படின்னா ரொம்ப வள்ளல் தன்மை கொண்டிருப்பவர். யார் யாரெல்லாம் வந்து பிரார்த்திக்கிறோமோ அம்பரம் வஸ்திரம் நீர்னு எதையும் பார்க்காமல் அப்படி அவர் தானமாக அத்தனையும் தருவார். அப்போ ஏற்பட்ட வள்ளல் தன்மை அவரிடத்துல இருக்கிறதுன்னு அதை கொண்டாடினார்கள் போன பாசுரத்தில். இந்த பாசுரத்தில் என்னன்னா ஒருவேளை கல்யாணம் ஆன பிற்பாடு ரட்சிப்பரா மாட்டு பொண்ணு பையனெல்லாம் நன்கு ரட்சிக்கிறதுக்கு பலம் உண்டான்னு கேட்டால் நல்ல மெடுக்கு உண்டு சக்தி உண்டு, நந்தகோபனுக்கு இருக்கிற பலத்தை போல இன்னொருக்கு பலம் இல்லை அப்படிங்கிறத தெரிவிக்கணும். அதனால் மாமனாருடைய பலம் என்ன அப்படின்றது தான் இந்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார். உந்து மத கழித்தன் ஓடாத தோல்வலியன் அப்படியே அந்த யானைகளெல்லாம் அடக்குகிறாராம் இந்த நந்தகோபன். யானைகளையே அடக்கிற அளவுக்கு சக்தி கொண்டவர், பலம் கொண்டிருப்பவர். யானைகள்னால் எப்படிப்பட்ட யானைகள், அப்படியே மதமானது பெருகுகிறதாம். உந்து மத கழித்தன்னு பாசுரத்தில் இருந்தாலும் அன்வயம் பதத்தை மாற்றி வைத்துக்கணும். மதமுந்து களிறு மதம் பெருகிறதுன்னு சொல்கிறோமோ இல்லையா, யானைக்கு அப்படியே மத நீர் பெருகும். மூன்று இடங்கள் அதனுடைய கண்ணில் பெருகும், அதனுடைய அந்த தும்பிக்கையில் அதிலிருந்து பெருகும், அதே மாதிரி அதனுடைய மண்டையிலிருந்து பெருகும். இப்படி அதனுடைய மத நீர் அதற்கு இருக்கிற அந்த அகங்காரம் அதெல்லாம் அப்படியே சேர்ந்து மத நீராக பெருகும். அப்படியே திமிரோடு நின்றுருக்குமா அப்பேற்பட்ட அந்த யானைகள். அப்படிப்பட்ட யானைகளையும் அடக்குகிற சக்தி கொண்டிருப்பவரான் நந்தகோபன். மத்தகஜம் போலே இருக்கும் பலத்தை உடையவன். அப்போது அந்த யானைகளை அடக்குபவன் ஒரு அர்த்தம், இல்லை அந்த யானைகளுக்கு என்ன பலம் இருக்குமோ அந்த பலம் நந்தகோபனிடத்திலேயே இருக்கிறது. ஆணைகளோடைய பொரும்படியான மெடுக்கை உடையவன். சரி, இவருக்கு எப்படி சுவாமி யானைகள்லாம் வந்தது? இவர் ஏதோ ஆடு மாடு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தார், எருமாடு பசுமாடு முத்திரம் இதைத்தானே இவர்களுக்கு செல்வமாக சொல்லிட்டு இருந்தார். இன்றைக்கி என்ன திடீர்னு இந்த பாசுரத்தில் யானையினுடைய மெடுக்கு வந்து கொடுத்து யானைகளே அடக்குபவர்னா? முதல்ல யானைகள் வேறு இந்த ஆய்குளத்தில் எங்கே அந்த யானைகள் வந்ததுன்னா அது ஒன்றும் இல்லை, என்னைக்கு கண்ணன் வசுதேவர் இடத்துலேருந்து இங்கே ஸ்வீகாரமாக வந்துட்டாரோ அப்போ தத்து பிள்ளைக்கு தானே எல்லா சொத்தும் வந்து சேர்ந்துடும். சாதாரணமாக தத்து எடுத்துட்டோன்னா ஒரு குழந்தை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஸ்வீகாரமாக வந்துட்டா ரொம்ப சந்தோஷமாக அந்த குழந்தைக்கு ரெண்டு வீட்டினுடைய சொத்தும் வந்துடும். எங்கே ஸ்வீகாரம் எடுத்துட்டாலும் அங்கேயும் செல்லமாக வளர்ப்பா, ஏன்னா குழந்தை இல்லைங்கிறதுனால தான் ஸ்வீகாரம் எடுத்துட்டுருக்கா. அப்போ இந்த குடும்பத்தினுடைய சொத்து முழுக்க பாசம் முழுக்க இந்த குழந்தைக்கு போகும். அது இல்லாமல் கொடுத்த வாழும் ரொம்ப பறித்து வச்சுட்டு இருப்பா, ஐயோ குழந்தை அங்கே போயிருக்கு அதுக்கு என்ன ஒழுங்காக பார்த்துப்பாளோ மாட்டாளோன்னு அவளும் மறுபடியும் சீறு சனத்தின்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்து அந்த குழந்தைய கொடுப்பா. இப்போ இந்த வசுதேவர் அங்கேருந்து குழந்தைய அனுப்பினார் கிருஷ்ணரை,
அவர் அனுப்பிட்டார்னா அவரிடத்துல இருக்கிற அத்தனை சொத்துகளும் இவருக்கு வந்து சேர்ந்து விட்டதா இந்த குழந்தைக்கு. அதனால நந்தகோபர் இடத்திலே தான் எல்லா வசுதேவருடைய சொத்துக்கள் முழுக்க இவருக்கு அப்படி கீழ்பட்டதாக அமைந்திருக்கிறது. அதனால வசுதேவர் பெரிய க்ஷத்திரியர், அவரிடத்துல யானைப்படை உண்டு, குதிரைப்படை உண்டு, எல்லாம் உண்டு. அந்த யானைகள் எல்லாம் கூட இங்க கிருஷ்ணருக்காக இவருக்கு அனுப்பி வைத்துட்டாராம். அதனால அப்படிப்பட்ட யானைகளை கூட அடக்கி ஆளும் சாமர்த்தியம் கொண்டிருப்பவர் நந்தகோபன் ஒரு அர்த்தம் சொன்னார். சரி, அவ்வளவெல்லாம் கூட சுத்தி போக வேண்டாம், கண்ணனே யானை தானே, அவரே யானைக்குட்டி போல நல்ல பருத்து அழகா இருப்பாராம். அதான் குலசேகர் ஆழ்வார் தாலையில சொல்லும் பொழுதே அங்க என்ன தெரிவிக்கிறார்னா, ஆனை போதக தாலேலோன்னு அந்த இடத்துல போதகம்னா யானை, யானை குட்டி போல இருக்கிற எம்பெருமானே தாலேலோன்னு அங்கே தாலேலோ பாடுறார். மண்ணு புகழ் கௌசலதன் மணிவயிறு வாய்த்தவனே, தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்துவித்தாய் செம்பொன் சேர் அப்படிங்கிற அந்த பாசுரத்தில் தெரிவிக்கும் பொழுது யானை போதகத்தை போல இருக்கிறார். போதகம்னா குட்டி, யானை யானை குட்டி போல இருக்கிற எம்பெருமானே உனக்கு தாலேலோங்கிறார். என்ன காரணம்னா, நல்லா அந்த வெண்ணெய் தயிர் பால் இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா கொழுத்து இருக்கிறாராம். இப்போ அந்த மாதிரி இருக்கிற பெருமானை எங்கேயாவது சேவிக்கணும்னா நேராக ராஜமன்னார்குடிங்கிற இடத்துக்கு போய் சேவித்தோன்னா அங்கே கோபாலன் அவ்வளவு அப்படியே யானை குட்டி எப்படி இருப்பாரோ அதே மாதிரி தான் நல்ல கொழு கொழு கொழுகோன்னு அன்னைக்கு யசோதை நடத்துல எவ்வளவு செல்லமாக வளர்ந்து அத்தனையும் சாப்பிட்டு எப்படி இருந்திருப்பிறாரோ அதே சேவையை இன்றும் நமக்கு அந்த அந்த க்ஷேத்திரத்தில் அளிக்கிறான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான், அதனால அப்படி யானை குட்டி போன்ற இருக்கிற அந்த எம்பெருமானை அடக்கி ஆளுபவரான் இந்த நந்தகோபர். ஏன்னா அவர் ரொம்ப துரும்பு, ரொம்ப துருதுருன்னு இருப்பார், பல தீம்புகள்லாம் செய்வார். அத்தனையும் அடக்கி இவர் ஒரு கண் ஜாட காட்டிட்டார்னா நந்தகோபன் குமரன் பவ்யமாக அடங்கி நின்றுடுவாரான். ஆனால் வழியிலெல்லாம் அத்தனை தீம்புகள் பண்ணுவார். அப்போ யானை குட்டி போல அப்படி தீம்புகள் பண்ணுகிற கண்ணனையும் அடக்கி ஆளுகிறாரோ இல்லையோ. திருமங்கை ஆழ்வார் சொல்றார், தென்னானாய் வடவானாய் குணபால மதையானாய் என்ன, நான்கு திக்குகளிலே இருக்கிற எம்பெருமான், திருவரங்கத்திலே இருக்கிற ஒரு எம்பெருமான் அவர் ஒரு யானை போலையாம், திருமாலிரும் சோலையில் இருக்கிற சுந்தரராஜ பெருமாள் அவர் ஒரு யானை போலையாம், அதே மாதிரி இந்த பக்கம் திருக்கண்ணபுரத்தில் இருக்கிற எம்பெருமான் அவர் ஒரு யானை போலையாம், இப்படி எல்லா திக்குகள்லையும் இருக்கிற எம்பெருமான்லாம் யானை போன்று அப்படி மிடுக்கோடு இருந்து கொண்டு இந்த அடியார்களை நாலு பக்கமும் சூழ்ந்து நின்று ரட்சிக்கிறார்கள் அந்த எம்பெருமான். அப்படிப்பட்ட யானை போன்று இருக்கிற எம்பெருமானையே இவர் ஆண்டு அடக்கி தனக்கு பிள்ளையாக கொண்டிருப்பதினாலே உந்து மத கழித்தன் என்று கொண்டாடுகிறாள் ஆண்டாள் நாச்சியார். யுத்தே சாப்பி அபலாயனம் என்கிறபடியே பிரதிபட்சத்தை கண்டால் பிற்காலியாத தோல்வழியை உடையவன், ஓடாத தோல்வழியன். இப்போ யானைகள் அடக்கிற பலம் உண்டு, அது மாத்திரம் இல்லை தோல் வலிமை. என்ன தோல் வலிமை தெரியுமா, எதிரிகள் வந்துட்டான்னா பிற்காலிக்க மாட்டார், முன்ன எடுத்து வைத்த காலை பின்னாடி எடுத்து வைக்க மாட்டாராம். அதுதான் ஓடாத தோல்வடியன், பிற்காலித்து ஓடாதபடி முன்னே சென்று சென்று அந்த பிரதிபட்சத்தை அப்படி நிரசிப்பாராம். நாட்டில் நடையாடாத தோல்வழியன் என்னவுமாம். இந்த மாதிரியான ஒரு வலிமை இன்னொரு இடத்துல பார்க்க முடியாது, இவருக்கு ஒப்பா இன்னொருத்தரை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒப்பில்லாத தோல் வலிமை கொண்டிருப்பவர் நந்தகோபாலன். இப்போது இவருடைய மிடுக்கு சொல்லித்து தங்களுக்கு தனமான இம்மிதுனத்துக்கு காவல் உண்டென்று தங்கள் பய நிவர்த்திக்காக முதல்லேருந்தே பார்த்துட்டு வரோம். ஆண்டாள் இந்த மாதிரியான பதங்களை சொன்னால் உள்ளுக்குள்ளே ஒரு கருத்தை வைத்து தான் சொல்லுவாள். வெறுமை இப்போ நந்தகோபரை கொண்டாடல, இப்போ எதற்கு நந்தகோபனுக்கு இவ்வளவு சக்தி இருக்குது, இவ்வளவு பலம் இருக்குன்னு எதுக்கு சொல்கிறாளாம். இவர்களுக்கு ரொம்ப தைரியமாக, நம்ம கண்ணனை அடைந்த பிற்பாடு கண்ணனும் நாமும் சேர்ந்து இருக்கிற சமயத்தில் காவல் வேணுமே, ரட்சகம் வேணுமே, யாரால் என்ன ஆபத்து வருமோ, ஆய்க்குளமாயித்தே எழும் புல் பூண்டுகள் எல்லாம் அசுராவேசத்தோடு இருக்குது, எந்த அசுரன் எந்த ஒரு இவன் வருவான்னு தெரியல. அப்போ கிருஷ்ணரும் கோபிகளுமா சேர்ந்து ஒத்தரை ஒத்தரை பார்த்துண்டு ஊமத்தங்காய் தின்னார் போல, இவர் பேரில் அவருக்கு பைத்தியம், அவர் பேரில் இவர்களுக்கு பைத்தியம்னு அன்பில் ஒருத்தரும் ஒருத்தரும் மயங்கி இருக்கிற சமயத்திலே கட்டு காவலாக யாராவது ஒருத்தர் இருந்து ரட்சிக்கணுமே. நந்தகோபர் இருக்கார்னா ஓடாத தோல்வழியன் உந்து மத கழித்தன், இப்படி சக்தியோட பலத்தோட இருக்கிற நந்தகோபன் இருக்கிறச்ச நமக்கு என்ன கவலை அப்படின்னு அந்த அந்த ரக்ஷகத்துவத்தை தெரிந்து கொண்டு தான் இவர்கள் ரொம்ப தைரியமா அதை அனுசந்திக்கிறார்களாம். அங்கோர் ஆய்க்குளம் என்று கம்சனுடைய படை வீடான ஸ்ரீ மதுரையை நினைத்து அஞ்சினார்க்கு அஞ்ச வேண்டாத ஊரிலே, பக்கத்திலேயே கம்சனுடைய ஊர் இருக்கு, அதனால இவர்களுக்கு பயம் இருந்து கொண்டே இருக்குமா, கிருஷ்ணருக்கு யாரால என்ன ஆபத்து வந்துருமோன்னு. ஆனால் இப்படிப்பட்ட நந்தகோபன் இருக்கிறார்னா கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம், எந்த கவலையும் இல்லை. அதனால தான் இப்போ நந்தகோபனை கொண்டாடுகிறார்கள் உந்து மத கழித்தன் ஓடாத தோல்வழியன். ந பிபேதி குதஷ்டன என்று நம்முடைய அநீதிகளை நினைத்தால் எம்பெருமான் தோல்வழியை நினைத்து பயம் கெடுமா போலே, கிருஷ்ணனுடைய தீம்புகளை நினைத்தால் இவருடைய தோல்வழியை நினைத்து பயம் கெடலா இருக்கை. நம்முடைய தீம்புகள் நாம் பண்ணின பாப்பங்களை எல்லாம் பார்த்து நம்ம பயம் வரும் பொழுது எம்பெருமான் சொல்கிறார் கவலைப்பட வேண்டாம் மாசுச்சகா என்று அவர் வார்த்தை தெரிவிக்கிறார். அப்போ அவரை கொண்டு நாம் பண்ணின பாப்பங்களிலிருந்து பயம் நிவர்த்தியை நாம் கொள்ளலாம், பயத்திலிருந்து நாம் நீங்கலாம்.
இப்ப கிருஷ்ணரே கீழ அவதரிச்சு பல தீம்புகள் பண்ணும் பொழுது அந்த தீய காரியங்கள் அவருடைய தீம்புகள்லேருந்து ரட்சிக்கப்படணும், அவரையே ரட்சிக்கணும், அதிலிருந்து நாம் தப்பிக்கணும்னா ஒன்றும் இல்லை, நந்தகோபனிடத்துல போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டா போறோம், அடங்கி ஒடுங்கி வந்துடுவார், அப்ப தீம்புகள் எல்லாம் அடக்கப்படும், அப்ப அவரிடத்திலிருந்தே ரட்சணம் பெற்று விடலாம் என்ன அந்த ரட்சகத்வத்தை தான் இப்ப கொண்டாடுகிறார் ஓடாத தோல்வடியன் நந்தகோபாலன் மருமகளே. நப்பின்னை பிராட்டியை கூப்பிடும் பொழுது எப்படி கூப்பிடுகிறாள், நப்பின்னைங்கிற பேரை சொல்லலை, முதல்ல எடுத்த உடனே சொல்லுகிற பெயரே அவளுக்கு என்ன, நந்தகோபாலன் மருமகளே, ஸ்ரீ கும்பர் மகளே என்னாதே, மாமனாரை சொல்லித்து ஸ்னுஷா தசரதஸ்யாகம் சத்ரு சைன்ய பிரதாபினகா என்னுமா போலே, அதிலும் இவளுக்கு இது பிரியமாகையாலே. சாதாரணமாக பொண்ணுக்கு என்ன இடம் பிடிக்கும்னா பிறந்தாத்துலேருந்து வந்த அந்த சம்பந்தத்தை சொல்லிண்டாதான் ரொம்ப பிடிக்குமா சாதாரணமாக கல்யாணமான பெண்களுக்கு. ஆனால் சீதா பிராட்டி போன்ற உத்தமிகளுக்கு எதுன்னா பிறந்தகத்திலேருந்து இந்த புகுந்தகத்துக்கு வந்துட்டான்னா அதுக்கப்புறம் பிறந்தகத்தை பற்றி நினைக்கவே மாட்டான், ஒரு க்ஷணம் கூட நினைக்க மாட்டான். பாருங்களேன், இப்போ ராமாயணத்திலேயே சீதா பிராட்டி திருக்கல்யாணம் பண்ணி கொண்டு வந்த பிற்பாடு ஏதாவது ஒரு நாளாவது மறுபடியும் ஜனக சக்கரவர்த்தியினுடைய ஞாபகம் வந்தது, ஜனக சக்கரவர்த்தியை பார்க்கறதுக்கு சீதா பிராட்டி மறுபடியும் போனால், இல்லை காட்டில் இவ்வளவு கஷ்டப்பட்டாலே 10 மாதம் பிரிந்திருந்தாலே திரும்பி வரும்பொழுதும் பட்டாபிஷேகமாகி அயோத்தியில் தான் இருந்தா, போய் ஜனகரிடத்தில் போய் அப்பா நான் இந்த மாதிரி இவ்வளவு கஷ்டப்பட்டேன், ராமரோட அங்கே சுற்றினேன் இங்கே சுற்றினேன் அப்படின்னு ஒரு நாள் போய் ஏதானு தெரிவிச்சிருக்காளான்னா தெரிவிக்கலை. அப்போ மறுபடியும் அவள் அவளுடைய பிறந்தகத்துக்கு போனாங்கிறதே இல்லை, ஏன்னா அவள் எப்போ ராமனை கைப்பற்றி விட்டாளோ இனிமேல் இந்த குலம் தான் என்னுடையது, இவர்கள் தான் எனக்கு தாய் தந்தைங்கிற அளவுக்கு அப்படி நினைத்து கொண்டிருந்தாள். அதனாலே அவளுக்கு எது பெருமையான்னா தசரதனுக்கு மாட்டு பொண்ணுன்னு சொல்லிண்டாதான் சீதா பிராட்டிக்கு பெருமையாம். இது அவள் வார்த்தையாலே அவள் தெரிவிக்கிறாள், ஸ்னுஷா தசரதஸ்யாகம் அப்படின்னு தன்னுடைய பெருமையை எங்கே சொல்லிக்கிறான்னா, நான் பாரு எங்கேயோ ஜனக குலத்தில் பிறந்தேன், பிறந்தது மாத்திரம் இல்லாமல் இப்போ தசரதனுக்கு மாட்டு பொண்ணாக அமைந்தேன், அப்படி இருக்கிற எனக்கு இப்போ என்ன நிலைமை பாருன்னு அனுமாரிடத்தில் சொல்லி அவள் வேதனையை தெரிவிக்கிறாள். தசரதனுக்கு மாட்டு பொண்ணாக இருக்கிற இந்த நிலைமையில் என்னை இப்படி பிரித்து கொண்டு வந்து இந்த காட்டில் ராமரை விட்டு பிரிந்து 10 மாதம் தவிக்க வேண்டிய நிலை எனக்கே ஏற்பட்டதுன்னா நான் என்ன சொல்லிக்கொள்ளுவேன்னு தன்னுடைய வேதனையை சொல்லிக்கும் பொழுதும் என்ன சொல்லிக்கிறா, தசரதனுடைய மாட்டு பொண்ணுனு தான் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறாள். அப்போ அவளுக்கு அதுதான் பெருமை, அதுதான் பிடித்தம். அதே போல் இப்போ நந்தகோபாலன் திருமகளேன்னு சொன்னாதான் நப்பின்னை பிராட்டிக்கு சந்தோஷமாக இருக்குமா, கும்பர் மகளேன்னு சொன்னால் கொஞ்சம் குறைஞ்ச சந்தோஷம்தான் ஏற்படும், ஆனால் நந்தகோபாலன் மருமகளேன்னு சொன்னாதான் ரொம்ப திருப்தியாக இருக்குமா. நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய், திருவாய்ப்பாடியில் கிருஷ்ணன் பிறந்ததுக்கு பின்பு ஸ்ரீ நந்தகோபருக்கு மருமகள் அல்லாதார் உண்டோ, நமக்கென் என்று பேசாத கிடக்க நப்பின்னாய் என்கிறார்கள். முதல்ல நந்தகோபாலன் மருமகளேன்னு தான் கூப்பிட்டா, ஆனால் என்ன ஆயிடுத்து, திருமலையில் போய் இங்கே திருமுடி திருத்தி கொண்டு மொட்டை அடித்திருக்கிறவர்கள் யாருன்னு கேட்டால் திருமலையில் மொட்டை அடிச்சுட்டுருக்கிறவா தான் அத்தனை பேரும், இங்கே மொட்டை அடித்து கொண்டு இருக்கிற இவரை கூப்பிடுன்னா யாரை போய் கூப்பிட முடியும், எல்லார்த்தாலையும் மொட்டை அடிச்சுன்னு தான் இருக்க போகிறா. அதே மாதிரி இப்போ ஆய்ப்பாடி ஆய்குளத்துக்கு வந்துட்டு நந்தகோபாலன் மருமகளே அப்படின்னு கூப்பிட்டா ஊர் முழுக்க நந்தகோபாலனுக்கு மருமகள் தான், எல்லாரோடையும் கிருஷ்ணருக்கு சம்பந்தம், கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும், கிருஷ்ணர் தான் பார்த்தீங்கன்னு அத்தனை கோபிகைகளும் இருக்கா. அப்போ எல்லாருக்கும் என்ன நினைவு, நம்மெல்லாம் நந்தகோபர் மருமகள் தானே எல்லாருக்கும் நினைவு, அதே நினைவு தான் நப்பின்னை பிராட்டிக்குமா, நம்மளை கூப்பிடல வேற யாரானோ மருமகளை கூப்பிடுறா போல இருக்கு, நம்ம வாய் திறக்காமல் இருந்தாலாம், அப்போ தனித்து பேரை சொல்லி கூப்பிட வேண்டும்னு தான் அடுத்து நந்தகோபாலன் மருமகளே நப்பின் நாய், நாங்கள் யாரையோ கூப்பிடலாமா ஒன்றை தான் கூப்பிடுகிறோம் அப்படின்னு வெளியில் இருக்கிற இந்த கோபிகைகள் அத்தனை பேரும் கூப்பிடுகிறார்கள். கந்தம் கமழும் குழலி, பரிமளந்தான் நிறம் பெறுவது இவள் திருக்குழலே சேர்ந்தவன்று என்கிறது. கந்தம் கமழும் குழலி வாசம் செய் பூங்குழலாளிரே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, புஷ்பங்களெல்லாம் அந்த செடியில் இருக்கும்போது கூட அவைகளுக்கு வாசனை வராதான், அது மலர்ந்து அந்த இடத்துல வாசம் வருமான நாளை பாசுரத்தில் தெரிவிக்க போலாம். கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கமேல் வைத்து கிடந்த மலர்மார்பா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, புஷ்பங்களெல்லாம் செடியில் மலரவே மலராதான், மொட்டாக தான் இருக்குமா, அந்த மொட்டுகளை பறித்து அதை அப்படியே தொடுத்து நப்பின்ன பிராட்டிக்கு கொடுப்பாளாம், அவள் வாங்கி தன்னுடைய தலையில் சேர்த்துண்ட பிற்பாடு தான் அந்த புஷ்பமே மலர ஆரம்பிக்குமா. அப்போ மொட்டாக இருக்கிறத கொண்டு போய் அந்த பிராட்டினுடைய திருமுடியில் வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த மொட்டு மலரும், புஷ்பத்தை விரித்து அப்படி புஷ்பங்கள் மலரும், மலர்ந்த பிற்பாடு தான் அந்த வாசனை அது பெறுமா. வாசனை இது எங்கிருந்து பெறுகிறதுனா, பிராட்டியினுடைய குழலிலிருந்து பரிமளத்தை இது கடன் வாங்கிக்கிறது தான், புஷ்பத்துக்கு தனியாக வாசனை உண்டானா கிடையாது, பிராட்டியினுடைய குழலில் ஏறின பிற்பாடு பிராட்டி குழல் வாசனையே இது கடன் வாங்கின்றுனா புஷ்பம் வாசனையாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். அப்படி தான் அங்கே நடக்கிறதான் கந்தம் கமழும் குழலி, பரிமளந்தான் நிறம் பெறுவது இவள் திருக்குழலே சேர்ந்தவன்று என்கிறாது. அப்போ கந்தம் கமழும் குழலின்னா என்ன அர்த்தம், அந்த அளவுக்கு அவளுடைய குழலுக்கு பெருமையாம், புஷ்பத்துக்கே வாசனையை ஊற்றுற அளவுக்கு இவளுடைய குழல் வாசனையோடு இருந்ததுன்னா என்ன காரணம், சர்வகந்தகா என்கிறவனுக்கும் நாற்றம் கொடுக்கும்படி பரிமளம் மிக்க திருக்குழல்.
எம்பெருமானை சொல்லும் பொழுது சர்வகந்தஹா சர்வரசஹான்னு உபனிஷத் கொண்டாடுறது. எனக்கு தேனே பாலே கண்ணலே அமுதே என்ன ஆழ்வார்கள் கொண்டாடுகிறார்கள். நமக்கெல்லாம் இப்போ தேன்கிற ஒரு வஸ்துவை சாட்டா இனிமை தெரியும், பாகற்காய்ங்கிற ஒரு வஸ்துவை சாட்டா கசப்பு தெரியும், மாம்பழங்கிற ஒரு வஸ்துவை சாட்டா அதனுடைய ஒரு ருச்சி தெரியும். ஆனால் எம்பெருமான் ஒருவனை மாத்திரம் அனுபவித்தாலே மாம்பழத்துக்கு என்ன சுவையோ, பலாப்பழத்துக்கு என்ன சுவையோ, வாழைப்பழத்துக்கு என்ன சுவையோ, அக்கார அடிசலுக்கு என்ன இன்பமோ, இந்த எல்லா சுவை எல்லா இன்பமும் அந்த ஒரு எம்பெருமான் இடத்துலேருந்தே நமக்கு கிடைத்துவிடும். அதனால தான் சர்வகந்தகா லோகத்தில் என்னென்ன வாசனைகள் உண்டோ எல்லாம் அவரிடத்திலே உண்டு, என்னென்ன ரசங்கள் இன்பங்கள் உண்டோ அத்தனையும் அவரிடத்துல உண்டுன்னு உபனிஷத் தெரிவிக்கிறது. அப்படிப்பட்ட எம்பெருமானே தன்னுடைய மடியில் வச்சுருக்கிறான் அப்பின்ன பிராட்டினா, அப்போ இவளுடைய குழலுக்கு இயற்கையாக வாசனை இருக்கும்னு தனியாக சொல்லி வேற காட்டணுமா? கண்டிப்பாக இவளுடைய குழலுக்கு தான் அவ்வளவு வாசனை இருக்கும். அந்த பெருமானோடு பழகி பழகி அந்த பெருமானுடைய அனுகிரகத்தினாலே இவர்களுக்கு இயற்கையாகவே இவர்களுடைய குழலில் அத்தனை பரிமளம் வாசனை இருக்குமா? அதனால தான் புஷ்பங்கள் கூட இந்த பிராட்டியினுடைய குழலிலிருந்து தான் வாசனையை பெறுகிறதாம். கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் கிருஷ்ணனுடைய பரிமளமும் உன்னுடைய பரிமளமாக தேங்கி நிற்கிற வெள்ளத்தை கதவை திறந்து புறப்பட விட்டு எங்கள் விடாயை தீரா என்கிறார்கள். இந்த பாசுரத்தில் நம்முடைய ஒவ்வொரு இந்திரியங்களுக்கும் பகவத் விஷயத்திலேயே மூட்ட வேண்டும்னு முன்னாடியே சொன்னனே. ரிஷிகேஷன் அப்படின்னா எம்பெருமானுடைய விஷயத்திலேயே நம்முடைய கண் காது மூக்கு நாக்கு முதலான இந்திரியங்களை செலுத்தணும்னு முதல்ல தெரிவித்தேன். அதற்கு ஆண்டாளே இந்த பாசுரத்தில் வழிவகுக்கிறார்கள். இப்போ முதல்ல என்ன தெரிவிக்கிற பாருங்க, நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய், உன்னுடைய அந்த வாசனை பொருந்தி அந்த குழல் இருக்கிறது இல்லையா, அந்த வாசனையெல்லாம் எதற்கு? அடியார்களுக்கு தானே வாசனை, நல்ல வாசனையோட பெருமாள் இருக்காராம், ஆனால் அந்த அடியார்களும் பக்கத்தில் இல்லை, யாருமே அவர் அனுபவிக்கலன்னா அப்போ அது ஒரு குறையா அது ஒரு பெருமையா? எம்பெருமான்கிறவர் பக்தானாம்தம் பிரகாஷிசே, அடியார்களுக்காகத்தான் அவர் இருக்கார். அப்போ அடியார்களுக்கு அந்த வாசனையை கொடுத்தாதான் அவருக்கு அந்த வாசனை இருக்கிறதுங்கிறதே ஒரு பெருமை. எல்லா இன்பத்தோடு எம்பெருமான் மாத்திரம் தனித்து இருக்கிறார், பக்தர்களையே அவர் அனுகிரகிக்கலை, பக்தர்களுக்கு எந்த விதமான ஒரு நல்லதும் பண்ணலைன்னா அப்போ அவர் என்ன பகவான்? யார் அவரை பகவான்னு கொண்டாடுவர்? அப்போ அவரிடத்துல இருக்கிற அந்த நாற்றம் அந்த வாசனை அதெல்லாம் அடியார்களுக்கு தானே. இப்போ நம்முடைய மூக்குக்கு அந்த வாசனையை நீ தர வேண்டாமா? அதைத்தான் பிரார்த்திக்கிறாள். கிருஷ்ணனுடைய பரிமளமும் எம்பெருமானுக்குன்னு தனி வாசனை, அதே மாதிரி இவளுக்கு கந்தம் கமழம் குழலிங்கிறதுனால இவளுக்கு தனி வாசனை, உன்னுடைய பரிமளமும் அவனுடைய பரிமளமும் தேங்கி நிற்கிற வெள்ளத்தை. இப்போ ரெண்டு பேரும் உள்ளே சயனித்து கொண்டிருக்கிறாள், வாசலில் கதவு போட்டிருக்கு. அப்போ அந்த கூடம் முழுக்க இவர்களுடைய அந்த பரிமளம் நாற்றத்தினால ரொம்ப இருக்கான். எப்படி ஒரு ஆறு அப்படியே பெருகி வரும்பொழுது அந்த மடையை திறக்கணுமோ அதே மாதிரி இப்போ இந்த உள்ள முழுக்க இந்த அறை முழுக்க வாசனையால் நிரம்பிடுத்துன்னா அப்போ அதை திறந்து விட்டாதானே வெளியில் போகும். அப்போ திறந்து விடு, அதைத்தான் கடை திறவாய்ங்கிறா. கடை திறவாய்ன்னு என்ன அர்த்தம்? உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயே இந்த அனுபவம் தேங்கி இருக்கிறதே, உன்னுடைய பரிமளத்தை அவ அனுபவிக்கிறா, பிராட்டியினுடைய பரிமளத்தை பகவான் அனுபவிக்கிறீர், இப்படி தாயும் தமப்பனமாக ரெண்டு பேர் மாத்திரம் அனுபவித்து கொண்டிருந்தா போருமா? பிள்ளைகளான நாங்கள் வந்து அனுபவித்தாதானே தாயார் தகப்பனாருக்கு மகிழ்ச்சி ஏற்படும். அதனாலே கடை திறவாய், கிண்ணகத்தை அணை செய்தார் போலே அடைத்து கொண்டு கிடவாதே வெட்டிவிடாய். ஆறு பெருகி வருதுன்னா எப்படி மடையை திறக்கணுமோ அதே மாதிரி உங்களுடைய ரெண்டு பேருடைய வாசனையும் அப்படி பெருகி கொண்டிருக்கிறது அந்த உள்ளு முழுக்க. அப்போ அதை எங்களுக்காக திறந்து விட வேண்டும் கடை திறவாய். அப்போ முதல்ல நம்முடைய மூக்குக்கு உண்டான காரியம் என்னன்னா எம்பெருமான் சம்பந்தப்பட்ட வாசனைகள், அவனுடைய சம்பந்தமான அந்த நாற்ற துழாய் முடின்னு சொல்கிறோம், எம்பெருமானுக்கு சாத்தி கலைந்த புஷ்பங்கள், இதை முகர்வது தான் இந்த மூக்குக்கு உண்டான காரியம். நம்ம எதோ நம்ம உடம்பு நல்லா சௌக்கியமாக இருக்கணும் அதற்கு பரிமளம் வேணும்னு எத்தத்தையோ போட்டுக்கிறோம், சரி வேணும், வழியில் போகிறச்ச அடியார்கள் போகிறச்ச அவர்கள் முகம் சுழிக்கக்கூடாது, நம்முடைய நாற்றம் அவர்களுக்கு தாங்கக்கூடாதுங்கிறதுனால அதெல்லாம் போட்டுக்கிறோம் சரி. ஆனால் நமக்கு எது முக்கிய லட்சியம்னா கோவிலுக்கு போகிறோம்னா எம்பெருமானுடைய அந்த சம்பந்தப்பட்ட அந்த வாசனைகளையே நம் மூக்கு அதை நுகர்ந்து கொண்டு அதையே பெரிதாக நினைக்க வேண்டும். வழியில் எதையோ நம்ம பெருசாக நினைக்காம இந்த மூக்கு படைக்கப்பட்டது பெருமானுடைய திருத்துழாய், அவர் சாத்தி கலைந்த அந்த புஷ்பங்கள், அவருடைய பிரசாதங்கள், இது முதலான இந்த நாற்றங்கள் இந்த வாசனைகளை அனுபவிப்பதற்கு தான் பெருமாள் மூக்கு கொடுத்துருக்கிறாங்கிறத நினைச்சாது பார்க்கலாமே. கடைசி சமயம் அதை அனுபவிக்கிறோமோ இல்லையோ, எல்லாருக்கும் அது கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியாது, ஆனால் இந்த மூக்கு கொடுத்ததற்கு பிரயோஜனம் இதுதாங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதைத்தான் ஆண்டாள் இங்கே தெரிவிக்கிறாள். அப்போ சர்வகந்தகான் இருக்கிற அந்த எம்பெருமானும் பிராட்டியும் சேர்ந்திருக்கிறார்கள், அந்த பரிமளம் எங்களுக்கெல்லாம் வர வேண்டும் கடை திறவாய் என்று பிராட்டியை பிரார்த்திக்கிறாள். உடனே அவ என்ன சொல்றா, எப்படி முன்னாடி 10 கோபிகைகள்
அவள்லாம் அடையாளம் என்ன, விடிந்ததுக்கு அடையாளம் என்ன, அடையாளம் என்னன்னு கேட்டாலோ, அதே மாதிரி இவள் நாயகி தலைவியாச்சே, கோபிகைகளுக்கெல்லாம் தலைவி தானே நப்பிண்ணை பிராட்டி, சிறு பெண்களே அடையாளம் என்னன்னு கேட்டா ராணி கேட்க வேண்டாமா? அதனால தன் சார்பில் தான் கேட்கிறாளாம். மத்திய ராத்திரியிலே எழுப்புகிறதன் அவ சொல்கிறா, நடு ராத்திரியில் வந்து இப்போ என்ன எழுப்புறது, நப்பிண்ணை பிராட்டி நான் தான் உங்களுக்காக திறந்து விட வேண்டியது தான், ஆனால் இது நடு ராத்திரியாக இருக்கேம்மா, இப்போ எதுக்கு எல்லாரும் திரண்டு வந்திருக்கிறீர்கள் அப்படின்னு போது விடிந்தது. வழியில் இருக்கிறவ பதில் சொல்கிறா, என்ன விடிந்ததுக்கு அடையாளமென், எப்படி அந்த கோபிகைகள் கேட்டாலோ அதே மாதிரி இப்போ நப்பிண்ணை பிராட்டி கேட்கிறா, விடிந்ததுன்னா அதற்கு அடையாளமென், என்ன கோழி அழைத்தனகான், கோழி சத்தம் போடுறதே இடைச்சி, அதனால் இவள் இப்போ ஆண்டாள் நாச்சியாருங்கிற உண்மையில் பார்த்தா வைதிக பெண் பிள்ளை, வைதிகரான பெரியாழ்வாருக்கு பெண் பிள்ளையாக பிறந்தவள். அவளுக்கு என்ன தெரிந்திருக்கணும், முன்னமே பார்த்தோம் எருமை சிறுவீடு மெய்வான் பிறந்தனகான்கிற இடத்துலே இதை விண்ணப்பித்திருந்தேன், அதாவது பெரிய வைதிகோத்தமரான பெரியாழ்வாருக்கு பெண் பிள்ளையாக பிறந்திருந்தா அப்போ தர்பைகளை எப்படி சங்கிரகணம் பண்ணணும், தர்பத்தினால என்னென்ன காரியங்கள் பண்ணணும், என்னென்ன பருவம் வந்தால் பௌர்ணமி வந்தால் என்ன ஹோமம் பண்ணணும், அமாவாசை வந்தால் என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாள் திருதி நட்சத்திரம் இது முதலான இந்த விஷயங்களை தெரிந்து கொண்டிருக்கிறது தானே பிராமண குலத்தில் பிறந்திருக்கிற இந்த பெண்ணுக்கு தெரிந்திருக்கிற வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ அதெல்லாம் அவள் கைவிட்டுட்டாளாம். என்ன காரணம்னா தன்னை இடைச்சியாகவே பாவித்து கொண்டு விட்டாள். கண்ணன் இப்போ ஆய்குளத்தில் பிறந்திருக்கிறார்னா அந்த குலம் தானே உயர்ந்தது, நான் ஏதோ பிராமண குலத்தில் பிறந்திருக்கேன்றதா உயர்வாக நினச்சிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் அதுலேயே பட்டு போக வேண்டியது தான். கண்ணன் எந்த இடத்துல இருக்கிறாரோ, பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரோ, அவர் இருக்கிற இடத்துல அவருக்கு சதிருஷமாக அவருக்கு தொண்டு புரியும் விதத்திலே நான் இருக்க வேண்டும். அப்படி என்னை அமைத்து கொண்டால் தான் அதுதானே உயர்ந்த பிறவி, அதுதானே தொண்டு செய்யறதுக்கு பாங்காக இருக்கும். அதனால் இப்போ கண்ணனே ஆய்குளத்தில் பிறந்திருக்கிறார்னா அப்போ நானும் ஆய்குளத்தில் ஒரு பெண்ணாகத்தான் நினைத்து கொள்ள வேண்டும்னு தன்னை இடைச்சியாக பாவித்து கொண்டாள். அந்த மெய்ப்பாடு பாவித்து கொண்டதுனாலே வந்த மெய்ப்பாடு என்னென்னா, இடையர் குலத்தில் தெரிய வேண்டிய விஷயங்கள், அவர்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் இவளுக்கு தெரிந்து விட்டதான். அதனால் இப்போ ஆயர்கள் சொல்கிற அடையாளம் போல இவளும் சொல்கிறா, கோழி அழைத்தனகான், கோழி கூவிடுத்தே, அப்போ விடிந்ததுக்கு அடையாளம் தானே என்ன சொல்ல, கோழி கூவான்ன்றது என்ன, ஒரு கோழி கூவினவாறே விடிந்ததாமோ, கோழி கூவித்து சரி, அது ஏதோ ஜாம கோழியாக இருக்கும், ஒவ்வொரு சாமத்துக்கு ஒரு தடவை கூவிட்டு போகும், இல்லை இத்தனை பெண்கள் திரண்டு வந்திருக்காள் என்னன்னு அதுவே கலக்கத்தில் ஒரு தடவை கூவித்தோம் என்னமோ, ஆனால் இன்னும் விடியலை அப்படின்னு சொல்ல, எல்லா கோழிகளும் கூவித்துப்பார், ஒரு கோழி இல்லை, வந்தெங்கும் கோழி அழைத்தனகான், துடைதட்டி எழுப்புவாரை போலே சர்வதோதிக்கமாக கோழி கூவா நின்றன. ஒரு கோழி ரெண்டு கோழி கூவலமாக சுற்றி எல்லா இடத்துலையும் கோழிகள் கூவிக்கொண்டிருக்கிறதுன்னு என்ன அர்த்தம், இப்போ பொழுது விடிந்ததுன்னு தான் அர்த்தம் அப்படின்னு அவர்கள் வெளியில் இருக்கிறவாள்லாம் பதில் சொல்ல, உணர்ந்தவையெல்லாம் கூப்பிடும் பின்னை உறங்குமது சாமக்கோழி என்ன, உணர்ந்தவையெல்லாம் கூப்பிடுறது சரி, ஆனால் அவர்களெல்லாம் சாமக்கோழியினுடைய ஒரு ஜாத்தியாக இருக்கும் அதனால் கூவுறதுன்னு சொல்ல, அது மாத்திரம் இல்லை இன்னொரு அடையாளம் தெரிவிக்கிறேன், மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான், முதல்ல மாதவி பந்தல் மேல் குயில்கள் கூவினகான்னு அடையாளம் சொன்னாலும், சுகஸ்பரிஷத்தாலே நோபஜனம் ஸ்மரன் என்னும்படியான படுக்கையிலே உறங்குகிறவை உணரும்போது விடிய வேண்டாவோ. மாதவி பந்தல்னா இவா அந்த கட்டிலுக்கு மேலே இருக்கிற அந்த பந்தல், அது அப்படியே புஷ்பத்தினால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. மாதவின்னா குறுக்கத்தி புஷ்பம்னு சொல்கிறா, குறுக்கத்தி மல்லி செண்பகம் முதலான புஷ்பங்கள்னாலே பந்தல் போடப்பட்டிருக்கிறது, அதற்கு மேலே குயில்கள், இவர்களால் வளர்க்கப்படுகிற அந்த குயில்கள் அங்கெல்லாம் சயனித்து கொண்டிருக்கும், அவைகளே கூவ ஆரம்பித்து விட்டது பார், குயில் கூவிடுதுன்னா அப்போ பொழுது விடிந்ததுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்ல, அந்த படுக்கை எப்படிப்பட்டதான், அதில் படுத்துண்டா இத்தனை காலம் தூக்கம் வரலேன்னு இருக்கிறவாளை கூட தூக்கம் தன்னடையே ஏற்பட்டு விடுமா, அவ்வளவு சௌக்கியமான அந்த படுக்கை, அதிலே கண்ணுறங்குகிற குயில்கள் கூட எழுந்து கூவ ஆரம்பித்து விட்டதுன்னா அப்போ உண்மையாக விடிந்ததுன்னு அர்த்தம் என்று வெளியில் இருக்கிறவர்கள் தெரிவிக்க, ஒரு குயில் ஒரு கால் கூவுங்கால் காட்டில் விடிந்ததோ, மறுபடியும் அங்கே ஒரு கோழி கூவித்துனா விடிந்தது மாதிரி இங்கே ஒரு தடவை ஒரு குயில் கூவிடுதுன்னா விடிந்தது அடையாளமானா, பல்கால் குயிலினங்கள் கூவினகான், அதற்கு என்ன தெரிவிக்கிறா, உன்னுடைய நோக்கும் ஸ்பர்ஷமுமே தாரகமான குயில் விடிந்ததும் உன்னை காணப்பெறாமையாலே பலகால் கூவான் என்றது. மா பல தடவை குயில் கூவருது, ஒரே ஒரு தடவை கூவலை, ஒரு குயிலும் கூவலை, பல குயில்கள் பல தடவை கூவருது, என்ன காரணம், அந்த குயில்களுக்கெல்லாம் ஒரு வழக்கமாக கார்த்தால எழுந்த உடனே முதல் பார்வை எங்கே பார்க்கணும்னா, பெருமானும் பிராட்டியுமாக சேர்ந்திருக்கிற அந்த சேவை சுப்பிரபாத சேவைன்னு நம்மெல்லாம் சேவிக்கிறோமே, அது ரொம்ப ஆச்சரியமான சேவை, என்ன காலங்கார்த்தால போய் முதல் சேவை எம்பெருமானும் பிராட்டியும் ராத்திரி முழுக்க ரெண்டு பேரும் அனைத்து சயனித்து கொண்டிருக்கிறார்கள், விடிகார்த்தால போய் சுப்பிரபாதம் பாடி அவரை எழுப்பின உடனே முதல் பார்வை நம்ம பேரில் பட்டதுன்னா அது எப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம், பெருமான் பிராட்டியினுடைய வசத்திலேயே இருப்பதினாலே அவனுக்கு எல்லா விதமான குணங்கள் பரிபூர்ணமாக இருப்பான்,
கருணை கிருபை வாத்சல்யம் சௌலபியம் இது முதலான அத்தனை குணங்களும் அவனிடத்துல நிரம்பி இருக்கும். அது முழுக்க நம்மிடத்திலே அப்படியே அனுகிரகமாக வந்து சேரும். அப்போ விஸ்வரூப சேவைங்கிறது அவ்வளவு ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட சேவை இந்த குயில்களுக்கு கிடைக்குமா? கார்த்தால எழுந்த உடனே முதல் முதல்ல நப்பின்னை பிராட்டியோடு சேர்ந்திருக்கிற கண்ணனை சேவித்து தான் அவைகளுக்கு பழக்கம். ஆனால் இன்றென்னமோ நீ கதவு திறக்காததுனால பல்கால் குயிலினங்கள் கூவினகான், உன்னை பிரிந்து இன்னும் இவளை பார்க்க முடியலையே, பொழுது படிந்துட்டே பொழுது படிந்துட்டேன்னு அவைகள் கூட அலமாப்புப்பட்டு இப்படி கூவ ஆரம்பிச்சுடுத்தேன். அப்போனா விடிந்தமைக்கு அடையாளம் தானே என்று வெளியில் இருக்கிறவர்கள் தெரிவிக்க, குயிலினங்கள் கூவினகான், இனமினமாக குயில்கள் பலகாலம் கூவின என்று அர்த்தம் காட்டுகிறார். சரி, பந்தார் விரலி, பந்தும் கையும் பொருந்தி இருக்கிறபடி மேலே, சரி குயில்கள் கூவித்து இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லுங்கோ, நான் அதை கேட்டுட்டு எழுந்து வருகிறேன்னு உள்ளே இருக்கிற பிராட்டி சொல்ல, அதற்கு இவர்கள் வெளியில் இருக்கிறவா பதில் தெரிவிக்கிறார். பந்தார் விரலி, பந்தும் கையும் பொருந்தி இருக்கிறபடி நாங்கள் சைதன்யத்தை விட்டு அச்சேதனமாக பெற்றிலோமே, அது என்னில் உன் கைக்குள்ளே கிடக்கலாமே. இப்போது பந்தின் பிரசங்கம் என்ன என்றால், கிருஷ்ணனோடே பந்தடித்து அவனை தோற்பித்து அவனை ஒரு கையாலும் பந்தை ஒரு கையாலும் அணைத்து கொண்டு கிடக்கை. பந்தார் விரலினா அப்படி பந்தை போட்டு விளையாடின்னு இருக்கிற கையாம், சின்ன சிறு பந்து, பந்தாட்டம் ஆடுறவா சிறு பந்தை வச்சுட்டு ஒத்தரை ஒத்தரை போட்டு பிடிச்சி விளையாடின்னு இருப்பா. அந்த விளையாட்டு இப்போ கிருஷ்ணனுக்கும் நப்பின்னை பிராட்டிக்கும் இரவு முழுக்க நடந்திருக்கிறது. அந்த விளையாட்டில் இப்போ யார் ஜெயித்தான்னா, பிராட்டி நப்பின்னை பிராட்டி ஜெயித்துட்டாலாம். என்ன பந்தயம், யார் ஜெயிக்கிறாளோ ஜெயித்தவர்களிடத்திலே தோற்றவர்கள் தங்களுடைய சொத்தான பந்தை கொடுக்க வேண்டும், தன்னுடைய சொத்தாக இருக்கிற அத்தனையும் ஒப்படைத்து விட வேண்டும். இப்போ பிராட்டி ஜெயிச்சுட்டா, நப்பின்ன பிராட்டி ராத்திரி அந்த போட்டியில் ஜெயிச்சுட்டா, அதனால் கிருஷ்ணருடைய பந்தெல்லாம் இவருக்கு வந்துடுத்து, அதனால் பந்தை கையில் வச்சுட்டு விளையாடின்னு இருக்காளாம். இப்படி வலது கையிலையோ இடது கையிலையோ பந்தை வச்சுட்டு விளையாடின்னு இருக்கா. ஒரு பக்கம் பந்து, ஒரு பக்கம் கிருஷ்ணர். இந்த பந்தை பார்க்குறச்சு எப்படி இருக்குன்னா, இந்த உலகம் போல் இருக்குது, இந்த ஜகத்து மாதிரி இருக்குது. ஜகத்துங்கிறது உருண்டை வடிவத்தில் தானே இருக்குது. இந்த ஜகத்தில் இருக்கிற இத்தனை ஜீவாத்மாக்கள் இத்தனை சேத்தனர்களையும் அந்த ஒரு பந்துங்கிறது குறிப்பிடுகிறதான். அப்போ நம்ம எல்லாம் ஒரு கையில் பிராட்டி வைத்து கொண்டு ரட்சிக்கிறாள், இன்னொரு பக்கம் பெருமானை வைத்து கொண்டிருக்கிறாள். இந்த ரெண்டு பேரையும் சேர்ப்பது அப்படிங்கிற காரியத்தை தான் பிராட்டி செய்கிறாள். அதைத்தான் இங்கு குறிப்பால் உணர்த்துகிறாள். பந்தார் விரலி, உன் கைக்குள்ளே இந்த பந்து நீ வைத்து கொண்டு விளையாடுகிறாயே, அந்த பந்துங்கிறதுனால என்ன தெரிவிக்கப்படுகிறது? நாங்களெல்லாம் இந்த ஜகத்தில் இருக்கிறோம், இத்தனை பேரும் உன்னுடைய குழந்தைகள். அப்போ இவர்களை வைத்து கொண்டு நீ எப்படி விளையாடணுமோ அப்படித்தானே எங்களோடு சேர்ந்து அனுபவிக்க வேண்டும். இப்போ தனித்து கதவை பூட்டி கொண்டு வெறும் கிருஷ்ணனை வைத்து கொண்டு பந்தோடு விளையாடி கொண்டிருக்கிறாயே, பந்து ஸ்தானத்தில் இருக்கிற எங்களையெல்லாம் அழைத்து கொண்டோன்னா குழந்தைகளோடு சேர்த்து தானே தாயார் தகப்பனார் விளையாடணும். இப்படி தனித்து நீங்கள் மட்டும் விளையாடின்றிருந்தா எப்படி? அது என்னில் உன் கைக்குள்ளே கிடக்கலாம். இப்போ என்ன உங்களுக்கு வேணும்னா, எப்படி அந்த பந்து உன்னுடைய கையில் ரொம்ப சுலபமாக நீ வச்சுட்டு அதை ஆண்டு கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறாயோ, அதை போலே இந்த பெண்கள் சிறு பெண்கள் நாங்களெல்லாம் உன்னிடத்தில் அதை தான் பிரார்த்திக்கிறோம். எங்களையும் அதே மாதிரி நீ ஆட வேண்டும், எங்களையும் உன்னுடைய கைக்கு அடங்கிய ஒரு சரக்காக நினைத்து ஒரு பொருளாக நினைத்து எங்களையும் அப்படி ஆண்டு எம்பெருமானுக்கு ஆட்படுத்த வேண்டும், இதைத்தான் பிரார்த்திக்கிறோம் என்னை இவர்களெல்லாம் தெரிவிக்க. அவன் இவளுக்கு போகோபகரணம், பந்து லீலோபகரணம். அது இன்னும் மேலே விவரிக்கிறார். இந்த பந்துங்கிறது விளையாட்டுக்கு உண்டான சாதனமாக பிராட்டிக்கு, பெருமான்கிறவர் அனுபவிக்கிறதுக்கு உண்டான சாதனம், எம்பெருமானை அனுபவிப்பதற்காக கொண்டிருக்கிறாள். இந்த பந்துங்கிறது விளையாட்டுக்காக கொண்டிருக்கிறாளாம் இந்த பிராட்டி. அதே போல இந்த ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரையும் லீலைக்காக கொண்டு நம்மை அனுபவிக்கிறான். பெருமானை நமக்கு பெற்றுக் கொடுத்து அவள் பிராட்டியானவள் நமக்கு உபகரிக்கிறாள். அசேஷானா ஜகதோ விஷ்ணு பத்னி என்கிறபடியே உபய சம்பந்தத்தால் வந்த புருஷகார பாவம் தோற்றுகிறது. அப்போ பிராட்டி தான் நம்ம பற்ற வேண்டிய சரியான இடம். ஏன்னா இந்த பக்கத்தில் நம்ம எல்லாரும் இருக்கோம், அந்த பக்கத்தில் பகவான் இருக்கார். இப்போ பகவானை பற்றுவதற்கு என்ன வழி? பிராட்டியினுடைய திருவடியில் விழுந்துட்டோன்னா அவன் நேராக பந்தை கொண்டு எம்பெருமானத்தில் கொடுக்குற மாதிரி நம்ம எம்பெருமானத்தில் சேர்த்து விட போகிறார். அப்போ சரியான புருஷகார பூதைங்கிறவ பிராட்டி தான், அவளை பற்ற வேண்டும். சரி, நீங்கள் வந்ததன் இப்படி புருஷகாரமாக நான் இருக்கேன்னு தெரிஞ்சுட்டீங்கோ, இப்போ என்ன செய்யணும்? பந்தார் விரலி, உன் மைத்துனன் பேர் பாட, நீயும் அவனும் மைத்துனமையாடி ஒருவருக்கொருவர் ஒன்றுக்கு ஒன்பது சொல்லி இட்டீடு கொள்ளும் போது உன் பட்சத்திலே நாங்கள் நின்று அவன் தோல்விக்கு வசைப்பாட. இப்போ முன்னாடியெல்லாம் நாமம் பாட, கேசவனை பாட, மாமாயன் மாதவன் கோவிந்தனை பாடன்லாம் தெரிவித்தாள். அங்கெல்லாம் எம்பெருமானுக்கு இருக்கிற குணங்கள் புகழ் அதையெல்லாம் அவனுடைய ஜெயம் வெற்றியெல்லாம் சொல்லி பாடணுங்கிறது அந்த இடத்துல கருத்து. ஆனால் இப்போ நப்பின்னை பிராட்டியை பற்ற இந்த சமயத்தில் உன் மைத்துனன் பேர் பாடன்னா என்ன அர்த்தம்? நன்னார்க்காரே உன்னுடைய மைத்துனன், உன்னுடைய ஆத்துக்காரர் உன்னிடத்துல தோத்துட்டாரே, அப்படி அவர் தோத்ததுக்கு உண்டான அந்த தோல்வியெல்லாம் சொல்லி உன் பட்சத்திலே நாங்கள் நின்று கொண்டு உன்னுடைய வெற்றியை பாட வேண்டும். அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுகிற அர்த்தம்.
சாதாரணமாக பார்த்தா அப்படி இந்த கட்சிகளெல்லாம் தேர்தல் நடத்துவா, அப்போ அப்படி ஒரு கட்சியில் இருந்துட்டுருந்தா திடீர்னு தோற்கிற சமயம் வந்துடுத்துன்னா எது ஜெயிக்கிற கட்சியோ அதில் மாறிக்கணும்னு சொல்கிறாள். அதே மாதிரி தான் இத்தனை காலம் பெருமானுடைய கட்சியில் இருந்து கொண்டு அவனுடைய பேரை பாடணும், அவனுடைய வெற்றியை பாடணும், அவனுடைய ஜெயத்தை பாடணும்னு சொல்லிட்டு வந்தான். ஆனால் இப்போ கடைசியில் ஜெயித்தவள் யாருன்னா பந்தார் விரலி, ராத்திரி முழுக்க அந்த ஆட்டத்தில் பந்தை ஜெயித்து தன்னிடத்துல கொண்டிருக்கிறாள்னா அப்போ ஜெயிக்கிற கட்சி பிராட்டின்னு தெரிஞ்சுண்டாச்சு. அப்போ இத்தனை காலம் சொல்லின்றதை மாற்றிடணும், பிராட்டியே உன்னுடைய கட்சியில் சேர்ந்துட்டோம், இனிமேல் அவன் உன்னிடத்துல எப்படி தோற்று போனானோ அந்த தோல்வியெல்லாம் சொல்லி உன்னுடைய வெற்றியெல்லாம் சொல்லி பாட வேண்டும், அதுதான் உன்னுடைய மைத்துனன் பேர் பாட. ஒருவருக்கு ஒருவர் ஒன்றுக்கு ஒன்பது சொல்லி இட்டீடு கொள்ளும் போது உன் பட்சத்திலே நாங்கள் நின்று இட்டீடு கொள்ளுகைன்னா அதுதான் ஒரு உறவு இருந்ததுன்னா நல்ல வார்த்தையை சொல்லி வார்த்தையை சொல்லி மறுபடியும் மேலே மேலே சொல்லி நல்ல கேலி செய்து வசவு செய்து அப்படி அனுபவிக்கலாம் அல்லவா ஒருவருக்கு ஒருவர் உறவு இருந்ததுன்னா. அதனால் இப்போ உனக்கு மைத்துனனா உன்னுடைய கணவர் இருக்கிறார், உனக்கு அடியவர்களாக நாங்கள்லாம் வந்துட்டோன்னா இனிமேல் ஒத்தருக்கு ஒன்பது பேர், நாங்கள் எல்லோரும் சேர்ந்துக்கிறோம், எல்லோருமா சேர்ந்து கிருஷ்ணனை நன்கு வசவு பாடி அவர் தோற்ற தோல்விக்கு நாம் அந்த தோல்வியை பாடி உன்னுடைய வெற்றியை பாடி கொண்டாடுவோம் என அதைத்தான் இவந்த வெளியில் இருக்கிற கோபிகைகள் எல்லாம் தெரிவிக்கிறார். உன் மைத்துனன் பேர் பாட, அவனுக்கு உள்ளதெல்லாம் சொல்லிக் கொடுக்கைக்கும், இருவரும் ஒன்றாய் செல்லும் என்று சொல்லவும், பிரிந்தால் தாய் பட்சத்திலேயே பிரஜைகள் நிற்பது. ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கிற சமயத்தில் குழந்தைகள் சாதாரணமாக யார் பட்சத்தில் நிற்கும், அப்பா பட்சத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப பயப்படும், எதுவாக இருந்தாலும் முதல்ல தாயார் இடத்துல சொல்லி தானே தகப்பனார் இடத்துல போகிறதுக்கு குழந்தைகள் ஆசைப்படும். அதே போல தான் இப்போது நாங்கள் உன்னிடத்துல வந்திருக்கிறோம், அதனால் உன்னுடைய கட்சியில் சேர்ந்து அதற்கு பிற்பாடு எம்பெருமானை நாங்கள் அனுபவிக்கிறோம், அதனால் முதல்ல உன்னுடைய கட்சியில் சேர்ந்துக்கிறோம். செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய், இங்கனே அகில் திறந்து கொண்டு புகருங்கோள். சரி, நப்பின்ன பிராட்டி தெரிவித்தாளாம், என்னோட சேர்ந்து அவனை நல்லா வசப்பாடணும், என்னுடைய வெற்றியை பாடணும் தான் ஆசைப்படுறீங்கோ, கதவு தாப்பாளெலாம் போடலை, வெறும தான் சாத்தி வச்சிருக்கு, திறந்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்ல, எப்படி நாயகனான் இந்த பாசுரத்தில் வாயில் காப்பான் கோயில் காப்பான் திறந்து விட்டால்தான் நாங்கள் நுழைவோம், அதுதான் முறை, நாங்களாக திறந்து கொண்டு உள்ளே புகர மாட்டோம், ஒரு ஆச்சாரியர் திறந்து விட்டால் தான் நாங்கள் உள்ளே வருவோம்னு அங்கே சொன்னாலே. அதே மாதிரி தான் இப்போ பிராட்டியான நீ வந்து திறந்தாதான் நாங்கள் உள்ளே நுழைவோம், தனித்து நாங்கள் நுழைய மாட்டோம் என தெரிவிக்கிறாள். செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திறவாய், நீதானே வந்து திறக்க வேணும். செந்தாமரை கை பெருமானுக்கு தாமரை கை தான், ஆனால் பிராட்டிக்கு செந்தாமரை கை, அதனால் என்ன காட்டப்படுகிறது, பெருமானை காட்டிலும் பிராட்டிக்கு உண்டான உயர்த்தி, அவனும் ஆசைப்படும் கை. பெருமானே யாருடைய கையை ஆசைப்படுகிறாள்னா பிராட்டியினுடைய கையை ரொம்ப ஆசைப்படுகிறாராம். பவேயம் சரணம் ஹி வகா, ஈஸ்வர சுவாதந்திரத்துக்கு நீங்கள் அஞ்ச வேண்டா என்னும் கை. பெருமான் அபயம் கொடுத்தார், அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதத் விரதம்மான்னு சொன்னார், ஆனால் யாருக்கு, யாரெல்லாம் சரணம்னு வருகிறார்களோ அவர்களுக்கு அபயம் கொடுக்குறேன்னு ராமர் சொன்னார். ஆனால் சீதா பிராட்டி என்ன சொன்னால் தெரியுமா, சரணம்னு வர்றதெல்லாம் இல்லை, பாப்பா நாம்பா சுபா நாம்பா, பாபம் வேணாலும் பண்ணியிருக்கட்டும் புண்ணியம் வேணாலும் பண்ணியிருக்கட்டும், யாராக இருந்தாலும் ரட்சிக்க வேண்டும், இந்த அரக்கிகள் அத்தனை பேருக்கும் நான் அபயம் கொடுத்தேன், அரக்கிகள் யாரும் சரணம்னெல்லாம் வரலை, மனசில் அவ துக்கப்பட்டா, ஐயோ ராமர் வெற்றி பெற்றுட்டாராம், இனிமேல் நமக்கெல்லாம் என்ன ஆபத்தோ, இத்தனை காலம் ராவணன் ஆண்டுன்றிருந்தான், அவனை கீழே நம்ம இத்தனை பேரை துன்புறுத்தினோம், ஆனால் இன்றைக்கி ராமர் வெற்றி பெற்றுட்டார்னா மேற்கொண்டு நமக்கு என்ன ஆகுவோம் என்ன கதியோன்னு பயந்து கிடக்க, அந்த பயத்தை பார்த்த க்ஷணத்திலேயே பிராட்டிக்கு தாங்க முடியாமல் இவர்களுக்கு எந்த விதமான ஒரு ஆபத்தும் ஏற்படக்கூடாது, நான் அபயம் அளிக்கிறேன்னு உடனே வார்த்தையை தெரிவிச்சுட்டா. பவேயம் ஹி சரணம் பகா, இவர்களுக்கெல்லாம் நான் அபயம் கொடுத்து விட்டேன்னு சொல்கிறான். இப்போ பிராட்டிக்கு தானே பெருமை, சரணம்னு சொல்லாதவர்களையும் ஆதரிக்கிறாள்னா இப்போ பிராட்டிக்கு தான் பெருமை, அதனால் இவளுடைய கைங்கிறது செந்தாமரை கை என்று பெருமானும் ஆசைப்படுகிறார். முன்கையில் வளை கடுக்கி திறக்க பார்த்தாள், அப்படி ஆசைப்படுற கை, அதனால் அதை கொண்டு திறக்க வேண்டும். சரின்னு வளையலெல்லாம் அப்படி பின்னாடி திருப்பிண்டு சத்தம் இல்லாமல் திறக்கலாம், ஆனால் கண்ணன் இன்னும் சயனித்து கொண்டிருக்கிறார், அதனால் சத்தத்தை எழுப்ப வேண்டான்னு வளையலை அப்படி திருப்பிண்டாலாம். சீரார் வளை ஒழிப்ப, இந்த வளைகளுக்கு இருக்கிற பிரயோஜனமே என்ன, அது நல்லா குலுங்கணும், கையில் வளையல் மாட்டிக்கிறது எதுக்கு, நல்லா அதனுடைய சப்தம் கேட்க வேண்டும். இப்போ பிராட்டி பெருமானோடு சேர்ந்திருக்கிறார், எப்பொழுதும் அவளுடைய கையிலிருந்து வளை பிரியவே போகிறதில்லை, அதனால் அந்த வலைகளெல்லாம் நன்கு ஒழிக்கும் விதத்திலே வந்து கதவை திறக்க வேண்டும். உண்மையே சொன்னேன்னே அஞ்சு இந்திரியங்களுக்கும் இந்த பாசுரத்திலேயே நமக்கு வைத்திருக்கிறாள்னு. இப்போ முதல்ல மூக்குக்கு கந்தம் கமழும் குழலி கடை திறவாய்ங்கிறது வாசனையை நுகர்வது இந்த மூக்குக்கு உண்டான காரியம். அப்புறம் பந்தார் விரலி அப்படின்னா அந்த கையில் பந்துகளை வச்சு இப்படி விளையாடுறான், அது தொடு உணர்ச்சியாம், அதாவது இந்த கைகளில் அந்த பந்தை இப்படி இப்படி மேலே போட்டு போட்டு விளையாடுறச்ச கையில் பந்து படுறது, திரும்பி இந்த கையில் பந்து படுறதுன்னா அந்த தொடு உணர்ச்சி, அது அதற்கு உண்டான காரியம். அப்போ அதையும் எம்பெருமான் விஷயத்திலே ஆக்க வேண்டும். பேர் பாட,
மைத்துனன் பெயர் பாடன வாய் கொண்டதான பாடணும். அப்ப வாய்ங்கிற இந்த இந்திரியத்தையும் பெருமான் பிராட்டி விஷயத்திலே ஆக்க வேண்டும். அப்புறம் செந்தாமரை கையால் சீரார் வலை ஒழிப்ப, பெருமானுடைய அந்த பிராட்டியினுடைய வலைகளெல்லாம் ஒழிக்கணும்னா அந்த சப்தம் நம்முடைய காதால கேட்க வேண்டும், அதுவும் பெருமானுடைய விஷயமாகவே ஆக்க வேண்டும். வந்து திறவாய், செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்ப, இருக்கிற இடத்துலேருந்தே அபயம் காட்டி கதவு திறக்கட்டும்னு ஏதானும் மந்திரம் மாயத்தினாலாம் பண்ணக்கூடாது. வந்து திறவாய், நீ வந்து எங்களுக்கு முன்னாடி சேவை தர வேண்டும், அப்போதானே இந்த கண்கள் உன்னை பார்க்க முடியும். அப்போ மூக்கு, காது, கண், வாய் எல்லாத்துக்கும் பெருமான் பிராட்டியே விஷயமாக்க வேண்டும். அதை தான் இந்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார்கள். அப்போ சீரார் வலையொழிப்ப வந்து திறவாய், சீரார் வலை, வலைக்கு சீர்மையாவது கழலாதிருக்கை, சங்கு தங்கு முன்கை நங்கைன்னு திருமழிசை ஆழ்வார் அற்புதமாக பிராட்டியை கொண்டாடுகிறாள். பெண்களுக்குங்கிறது அந்த வலைங்கிறது அவ்வளவு ரொம்ப சிறப்பானதான், பிராட்டிக்கு அந்த வலைங்கிறது கயலவே கயலாதான். அதாவது புதுசாக கல்யாணமானவர்கள் அந்த திருமண தம்பதியர்கள் அப்படி ஆன பிற்பாடு திடீர்னு அந்த கணவன் ஊருக்கு போகிறேன்னு சொல்கிறானா, யாமின்னு சொல்கிறானா, அந்த சமயத்தில் உடனே அவள் கையில் வலை அணிஞ்சுட்டு இருக்கா, இவளுக்கு ரொம்ப துக்கமாகிடுது. துக்கமான உடனே இழைச்சி போயிடுறான், இழைச்சி போன உடனே கையிலேருந்து ரெண்டு வலை கீழே விழுந்து நொறுங்கிடுத்தான். இதை பார்த்த உடனே ஐயோ நான் கிளம்புறேன்னு சொன்னதுக்கே இவ்வளவு வருத்தமா அப்படின்னு அவன், நான் யாமி நான் போகலை அப்படின்னு ஒரு அர்த்தம், இல்லை நயாமி உன்னையும் கூட்டி கொண்டு போகிறேன்னு அடுத்த வார்த்தையை மாற்றி சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷம் ஏற்படுத்து, சரி பர்த்தாவை பிரிய போகிறது இல்லைன்னு. அப்போவும் கையில் வளையல் பூரித்து கை பெருகினத்தினாலே வளையல் உடஞ்சி போயிடுத்தான். முதல்ல கை இழைச்சதுனாலே கையிலேருந்து கயண்டு விழுந்து உடைந்து விட்டது, சந்தோஷத்தில் கை பூரித்து வளையல் உடைந்து விட்டது. இதெல்லாம் சாதாரண லௌகிகமாக இருக்கிற இந்த தம்பதிகளுக்கு, ஆனால் பெருமானும் பிராட்டியும் எப்பொழுதும் பிரியவே போகிறது இல்லையே. அதனால் சங்கு தங்கு முன்கை நங்கை, எப்பொழுதும் சங்குன்னா வலைகள், பிராட்டியினுடைய கைகளில் அப்படி அடுக்கடுக்க அத்தனை வலைகளை சார்த்தி கொண்டிருப்பா, அவளுக்கு பயமே இல்லையே. இவன் என்னைக்காவது பிரிய போகிறானா சேர போகிறானா, அகலகில்லே நிறையமென்னு அலர்மேல் மங்கை உரைமார்பான் என்னைக்கும் சேர்ந்திருக்கிறான். அதனாலே சங்கு தங்கு முன்கை நங்கை, அதனால் அப்படிப்பட்ட சீரார் வலை ஒழிக்க வேண்டும், அது எங்களுடைய காதில் விழ வேண்டும், வந்து திறக்க வேண்டும். நாங்களும் அந்த துவனி கேட்டு வாழும்படி தங்கள் கைகள் இருகையில் சங்கவை நில்லா என்றே இருப்பது. இப்போ வலை ஒழிப்பேங்கிறதுனாலே ஒரு குறிப்பு காட்டுறா, நாங்கள்லாம் சிறு பெண்கள் இன்னும் கிருஷ்ணரை அனுபவிக்காமல் இங்கே காத்துட்டுருக்கோம், உன் கையில் மாத்திரம் நன்னா வலை ஒழிச்சுட்டு இருக்கே, இது நியாயமா? பெண்களுக்கெல்லாம் தலைவியாக இருக்கிற நீ போய் இவர்களுக்கு பிரஜைகள் குழந்தைகள் இன்னும் பட்னி கிடக்கிறா கிருஷ்ணன் அனுபவிக்காம, எனக்கு கிருஷ்ணரோட அனுபவம்னா நீ அதை எப்படி ஒத்துக்கலாம்? முதல்ல எங்களுக்கு பெற்று கொடுத்தன்னா நீயும் அனுபவிக்க வேண்டும். அப்போ உன் கையில் மாத்திரம் வலை ஒழிக்கிறதேம்மா, எங்கள் கையில் சீக்கிரம் அதை ஒழிக்கும்படியாக நீ பண்ண வேண்டும்ன்றதை குறிப்பாக உணர்த்தி நீ வந்து திறக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். அப்படி அவர்கள் இருவரும் கூடி பூட்டினாலே இவர்களுக்கு உள்ளது. ஏன் இவர்கள் கையில் வலையல் போட்டுக்க மாட்டாளான்னா, இவர்கள் தனியாக போட்டுக்க மாட்டா, கிருஷ்ணராக வந்து சூடணும், மலரிட்டு நாம் முடியும் முதல்லே சொல்லிட்டாலே, நாங்களாக எந்த விதமான அலங்காரமும் பண்ணிக்க மாட்டோம், எம்பெருமான் பண்ணினாதான் நாங்கள் ஏற்றுப்போம். அதே ரீதியில் தான் இங்கேயும் இவர்கள் கையில் வளையல் இல்லாமல் இருக்கிறார்கள். அதனால் பிராட்டியும் நீயுமாக சேர்ந்து எங்களுக்கு இந்த அலங்காரத்தை பண்ணி எங்களுக்கு அனுபவத்தை கொடுக்க வேண்டும். வந்து திறவாய், யந்திரத்தாலே திறக்க ஒண்ணாது, இருக்கிற இடத்துலேருந்தே இப்போ மெஷின்லாம் வைக்கிறா யந்திரத்தினால கதவு திறக்கிற மாதிரி, அந்த காலத்தில் மெஷின் ஆனால் ஏதோ மந்திரத்தினால திறக்கிறதுன்னு வச்சுப்போம், அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. உன்னுடைய நடையழகு காணும்படி வந்து திற, நீ அப்படி எழுந்து நடந்து வந்து இந்த அழகெல்லாம் நாங்கள் பார்க்கும் விதத்திலே நீ வந்து திறக்க வேண்டும் மகிழ்ந்து. சரி ஏதோ கடனேன்னு வந்து தரக்கூடாது, இத்தனை பேர் வந்து கேட்குறாளேன்னு வந்து தரக்கூடாது, வந்து திறவாய் மகிழ்ந்து, மகிழ்ந்து வந்து திறவாயின்னு அர்த்தம் அன்வயம் படுத்திக்கணும். அர்த்திகள் வாசலிலே நிற்க வேறு அனுபவம் உண்டோ என்று தர்மத்துக்கு திறக்க அன்றிக்கே பேரும் உன்னதாக வேணும். பா இத்தனை பேர் வந்தா ரொம்ப சந்தோஷம், கிருஷ்ணர் அனுபவிக்கிறதுக்குன்னு வந்திருக்கா சிறு பிள்ளைகள், அதனால நான் வந்து திறக்கிறேன்னு நீ மகிழ்ந்து திறக்கணும். யோ தர்மத்துக்கு இத்தனை பேர் வந்திருக்கா, அதனால தர்மம் நான் போய் திறக்கணும்னு அந்த எண்ணத்தில் திறக்கக்கூடாது, அதனால உன் பேராக இது எனக்கு கிடைத்த பிரயோஜனம்னு நீ சந்தோஷமாக வந்து திறக்க வேண்டும். கிருஷ்ண சம்ஸ்லேஷத்தாலே வந்த ஹர்ஷ பிரகர்ஷம் முகத்திலே தோற்றும்படி என்னவுமாம், எங்களுக்கோசரம் சந்தோஷப்படுறது ஒன்று, இத்தனை காலம் கிருஷ்ணனோட சேர்ந்திருக்கிறீரே அந்த அனுபவம் எல்லாம் எதற்கு, உங்கள் ரெண்டு பேரோட நிறுத்துறதுக்கு இல்லையா அந்த அனுபவம், பக்தர்கள் சேவிப்பதற்காக தானே பெருமானும் பிராட்டியும் சேர்ந்து உற்சவம் பண்ணிக்கிறது. இப்போ கோவிலில் பெருமாள் பிராட்டி சேர்ந்திருக்கிறாருன்னா எதுக்கு, இத்தனை அடியார்கள் போய் சேவிக்கிறதுக்கு தானே பெருமாள் சேர்த்தி உற்சவம், ரெண்டு பேரும் பக்கத்தில் ஏழை பண்ணி தரையை போட்டு கதவை பூட்டுங்கிறதுக்காக சேர்த்தி உற்சவம், அந்த சேர்த்தியை பண்ணி எல்லாரும் சேவிப்பதற்கு தானே. இப்போ இத்தனை பேர் இத்தனை காலம் ராத்திரி முழுக்க கண்ணனும் நப்பிண்ணை பிராட்டியுமா சேர்ந்து அனுபவத்தில் இருந்து விட்டு அந்த அழகையெல்லாம் எங்களுக்கு சேவிக்கிறதுக்காக எழுந்து வந்து திறந்து எங்களுக்கு சேவை தர வேண்டும். அப்போ அஞ்சு இந்திரியங்களுக்கும் உங்களையே பெருமானும் பிராட்டியுமாக தாங்களே விஷயமாக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பது இந்த பாசுரம். இந்த பாசுரத்தில் முழுக்க பிராட்டியை பற்றிவிட்டாள், அவளுக்கு இருக்கிற ஆத்ம குணங்கள், அவளுக்கு இருக்கிற பெருமைகள், இவள் இருந்தால் தான் எம்பெருமானே ரட்சிப்பன், இது முதலான அர்த்தங்களை எல்லாம் இதிலே காட்டிவிட்டாள். நாளைய பாசுரத்தில்
பிராட்டி எழுந்து வந்து திறக்கும் பொழுது பெருமான் என்ன செய்தான்? அப்ப பெருமானையும் பற்றுகிறார்கள், பிராட்டியும் பற்றுகிறார்கள். அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நாளைய பாசுரத்தின் பொழுது அனுபவிப்போம். இப்பொழுது இன்றைய நாள் பாசுரத்தை அனுசந்தித்து உபன்யாசத்தை நிறுத்தலாம். உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைத்திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம் ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்களம் ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீ ரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்தியமங்களம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்.